अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ्वाळियरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल्कुरवर्दां वाळि ஏழ்வாறுமொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மண்ணுயிர்காலிங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டிலமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் யாயாவிருத்தர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோயோஜல் பசபவது விபோ நாம சங்கீர்த்தனந்தே யாயாச்சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. ஒருத்தி மகனா என்கிற 25வது பாசுரம் திருப்பாவையிலே, இது மிக உயர்ந்த பாசுரமாக நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கீழ்ப்பாசுரத்திலே அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள், ஆனாலும் கடைசியில் பறை தருதியாகில் என்று அந்த பறையையும் சொன்னார்கள். அப்போ பறை வேண்டுமா உங்களுக்கு, நான் வேண்டுமா என்று கண்ணன் கேட்கிறானாம். எதற்காக நீங்கள் வந்தீர்கள் அதை முதலிலே சொல்லுங்கள். நடுநடுவில் என்ன சொல்லுங்கள், இன்றியாம் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். என்னென்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்போ பறைக்காக வந்தீர்களா அல்லது எனக்காக வந்தீர்களா என்று கண்ணபிரான் கேட்க, இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். ரொம்ப உயர்ந்த வார்த்தையாக அது கொள்ளப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அது தமிழ் மொழியில் மட்டும் அந்த சிறப்பு உண்டு. இந்த உன்னை என்பதற்கு உன்னை என்ற சொல்லும் சொல்லலாம், இரண்டாம் வேற்றுமையில் இன்னொன்று ஐந்தாம் வேற்றுமையாக உன்னிடத்திலே என்றும் பொருள் சொல்லலாம். உன்னை அறுத்தித்து வந்தோம் என்றால் உன்னை பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் ஒருத்தன் சொன்னான்னா, வேறு ஒரு பயனுக்காகவும் உன்னை பார்த்து விட்டு போகலாம் வந்தேன்னு சொல்லலாம். உன்னை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன்னு சொல்லிச்சு, உன்னை பிறார் பார்த்து விட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்கிறான் எனக்கு ஏதோ கடன் தேவையாக இருக்குது, ஒரு 1000 ரூபா வேணும், அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னாக்கா, அப்போ வந்த பர்பஸ் இவர் இல்லை, அந்த 1000 ரூபா தான். உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, கோவில்லையும் யாரையும் விடலை, இப்போ தான் எல்லாரையும் விட ஆரம்பிச்சிருக்கா, அதனால் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னால், அப்போ அந்த உன்னைன்ற இடத்துல பார்ப்பது உன்னையே தான், அதில் இன்னொரு அபிப்பிராயம் இல்லை. ஆ, அந்த உன்னை என்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருளும் உண்டு. ஆ, இங்கே இந்த உன்னை அறுத்தி வந்து வந்தோம் என்று இவர்கள் சொன்னது, அர்த்தித்து என்னால் பிரார்த்தித்து என்று பொருள். இப்போ உன்னை அர்த்தித்து வந்தோம் என்று சொல்லுகிற பொழுது, உன்னிடத்திலே ஒன்றை அர்த்தித்து வந்தோம் அல்லோம், உன்னையே அர்த்தித்து வந்தோம் என்று உன்னைத்தான் நாங்கள் பரம பிரயோஜனமாக கொண்டோமே தவிர வேறொன்றில்லை என்கிற உயர்ந்த கருத்தை சொன்னார்களாம். சொல்கிற பொழுது அவனை ரொம்ப கொண்டாடி சொல்லணும் இல்லையோ. அதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்தவன், ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன், அப்படி அவன் மறைத்து கொண்டு தன்னுடைய சக்திகளை எல்லாம் வளர்ந்த பொழுதும் கூட தரிக்கலானாகி அதை பொறுத்து கொள்ள மாட்டாதவனாகி தான் தீங்கு நினைந்த கஞ்சன். அது கூட கம்சன் என்ன பண்ணுறான், தீங்கு நினைந்தான் முடிக்க நினைத்தான்றத சொல்லலை அவள், பாவம் அதை தன் வாயால் சொல்கிறதுக்கு கூசி தீங்கு நினைந்தான்னு சொல்கிறாள். கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து பிழைப்பித்து என்னால் அவன் நினைத்த நினைவை அவனோடே போகும்படி செய்துன்னு வியாக்கியானம் பண்ணுறது. அதாவது கண்ணனை முடித்து விட்டு, ஐயோ என்னுடைய மருமகன் போய்விட்டானே என்று அழணும்னு இவன் நினைத்திருந்தானா, கண்ணன் என்ன பண்ணினான்னா அவனை முடித்து விட்டு ஐயோ என்னுடைய மாமா போய்விட்டானேன்னு இவன் அழுதானான். அதான் அவன் நினைத்த நினைவே அவனோடே போம்படின்றது தான் பிழைப்பித்துன்றதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணுறேன். காஞ்சி சுவாமி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கண்ணனை முடிச்சோடணும், ஒன்று குவலையாக போயிட்டான், ஆனை முடிக்க போகிறது,
அப்படி முடிக்கலைன்னா மல்லர்கள் இருக்கா, அப்படி இல்லை நாம்ளே செஞ்சுட வேண்டியது என்ன எல்லாத்தையும் நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி உட்காந்து அழணும், மருமகன் போயிட்டானேன்னு உட்காந்து சொந்த சகோதரியினுடைய பிள்ளை இல்லையாவன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரிஹர்சல்லாம் பார்த்து வச்சுருந்தான்னு சுவாமி வேடிக்கையாக சொல்லுவார். எப்படி ஆழணும்னு கண்ணாடி முன்னால் நின்று ரிஹர்சல்லாம் பார்த்து வச்சுருந்தானா. கடைசியில் என்னன்னாக்கா அந்த ரிஹர்சல் இந்த மாதிரி நடக்கும், சில சமயம் ட்ராமா போடுற அன்றைக்கி ரிஹர்சல்லாம் ஒருத்தர் இருப்பா, கடைசியில் ஸ்டேஜ் ஏறுற அன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லாத போடும், வேறே எவனோ ஒருத்தன் வந்து அதை காரியத்தை பண்ணுவான். அந்த மாதிரி இங்கே ரிஹர்சல் அவன் பார்த்தான் காரியத்தை இவன் அந்த ரிஹர்சலை வந்தான் பண்ணினான்னு சொல்லி வேடிக்கையாக சுவாமி சொல்லுவார். அந்த மாதிரி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கம்சனுடைய வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நடுமாலே என்ன பயாக்கினி கொழுந்து விட்டு எறும்படியாக அப்படி இருந்தான். என்னால் அது விரோதிகளுடைய வயிற்றிலே நெருப்பு, ஆனால் அடியவர்களுடைய வயிற்றில் குளிர்ச்சி இருக்க வேண்டாமோ, உன்னை பிரிந்த விரகாக்கினி அந்த விரக துன்பம் எங்களுக்கும் நெருப்பாக இருக்கிறதே அதை நீ போர்க்க வேண்டாமா, உன்னை அறுத்தித்து வந்தோம். உடனே பறை தருதி ஆகில் அதையும் சொல்கிறேன். அப்போ பறை தருதி ஆகில்னா என்ன அப்படின்னா எங்களுக்கு வேண்டியது நீ, ஆனால் இந்த நோன்பை நோர்க்க சொல்லி அனுப்பி வைத்த பெரியவர்கள் இருக்காளோ இல்லையோ அவர்கள் விரும்பினது அந்த பறை, அதையும் நீ தருதி ஆகில். என்ன நாட்டாருக்காக நோன்பு, நாட்டாருக்காக பறை, எங்களுக்காக நீ என்று சொன்னார்கள் என்று அப்படியும் அர்த்தம் சொல்லலாம். அல்லது உன்னை அர்த்தித்து வந்தோம் என்னால் உன்னையே பயனாக அர்த்தித்து வந்தோம், அந்த பறையை நீ தருதியாகில் என்ன அப்படின்னு. அது பறையங்கிறதுக்கு என்ன புருஷார்த்தம், பெற வேண்டிய பிரயோஜனம் பயன் என்ன அதுதானே அர்த்தம். அப்போ உன்னை நாங்கள் பிரார்த்தித்து வந்தோம், அந்த பறையை நீ தருதியாகில் என்னால் உன்னையே நீ எங்களுக்கு தருதியாகில் என்ன அர்த்தம். அப்போ தந்தால் என்ன ஆகும், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, என்ன எங்களுடைய வருத்தம் உன்னை பிரிந்திருக்கிற வருத்தமும் எங்களுக்கு தீரும், எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். உன்னுடைய திருநாமங்களை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வந்தோம், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்ன. எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டே போனால் அந்த சிரமம் தெரியாமல் போய்விடுகிறது என்கிற அர்த்தமும் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டதாக நாம் கொள்ளும்படியாக அற்புதமான இந்த அர்த்த விசேஷங்களெல்லாம் இந்த பாசுரத்தில் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேசத்தின மாலையிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற பாசுரம் இது 54 பாட்டு. கீழே 53 பாட்டிலே என்ன தெரிவித்தார் என்னால், பிள்ளலோகாச்சாரியர்கள் செய்த கிரந்தங்களுக்குள்ளேயே ஸ்ரீவச்சன பூஷணத்திற்கு உண்டான பெருமை வேறு எதற்கும் கிடையாது என்று தெரிவித்தார். அதாவது ரிஷிகள் அருளி செய்த அந்த கிரந்தங்களை காட்டிலும் ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரகந்தங்களுக்கு பெருமை உண்டு. ஏனென்றால் ரிஷிகள் நாராயண கதை என்று ஆரம்பிப்பார்கள், ராமாயணம் என்று தொடங்குவார்கள், ஆனால் கங்கா சம்பவம் காங்கேய சம்பவம் என்று எதையோ நடுவில் சொல்லி அதையெல்லாம் அசுத்தியாக பண்ணி வைத்து விட்டார்கள். ஆனால் ஆழ்வார்களுடைய அருளி செயல் என்கிறது திருமாலன் கவி திருமாலவன் கவி என்ற வாயோலைப்பட்டபடியே என்று எம்பெருமானை பற்றி தான் சொல்கிறேன்னு சொன்னவர், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் எம்பெருமானுடைய சரித்திரம் என்று சொன்னபடியினாலே ஆழ்வார்களுடைய அருளி செயல் அதற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்ன அத்தை சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆழ்வார்களுடைய அருளி செயலை காட்டிலும் ஆழ்வார்களுடைய அருளி செயலுக்கு பூர்வாச்சாரியர்கள் பண்ணியிருக்கிற வியாக்கியானங்கள் இருக்க அது இன்னும் உயர்ந்ததுன்னு சொன்னார். என்ன காரணம் என்னால், வியாக்கியானங்களில் ஆழ்வார்களுடைய அருளி செயலுக்கு ஏதாவது நமக்கு விபரீதார்த்தம் தோன்றினால் அந்த விபரீதார்த்தத்தை எல்லாம் தடுத்து கொடுப்பது எது என்றால் இந்த வியாக்கியானங்கள் தான். எம்பெருமானாலே மயரோர மதிலம் அருளை பெற்றவர்களை, அதாவது இப்படி பார்க்கணும், பிரம்மா முதலான தேவதர்களுடைய அருளாலே ராமாயணம் மகாபாரதம் முதலான கிரந்தங்கள் அவதரித்தன. அந்த க்ஷேத்ரஜர்களான அதாவது ஜீவாத்மாக்களான தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவனான எம்பெருமான், அந்த எம்பெருமானாலே மயரோர மதிலம் அருளை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அதனால் அவர்களுடைய அருளி செயலுக்கு அந்த இதிகாச புராணங்களை காட்டிலும் விசேஷம் உண்டு. ஆனால் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானும் கூட எப்படிப்பட்டவன்னா கொஞ்சம் ஹிருதயத்தில் சுவாதந்திரியம் உடையவன், திடீரென்னு கோபிச்சுட்டாலும் கோபிச்சுப்பான். ஆனால் அப்படிப்பட்ட குணம் எதுவுமே இல்லாதவர்களான ஆழ்வார்கள் பரசமிருத்தியே பேராக இருக்கக்கூடியவர்கள், அந்த ஆழ்வார்கள் என்ன பண்ணுறான்னா அப்படிப்பட்ட ஆழ்வார்களாலே மயர்வர மதில மருளை பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள். என்னால் இன்னும் எம்பெருமானை காட்டிலும் அந்த ஆழ்வார்களுக்கு பெருமை சொல்லப்படுகிறது.
அப்போ ஆச்சாரியர்கள் செய்த வியாக்கியானங்கள் மிக அற்புதமானவை என்ன அதை சொன்னார். இப்பொழுது அந்த வியாக்கியானங்களை காட்டிலும் அதனுடைய சாரமான விஷயங்களை தெரிவிக்கிறது எதுன்னா இரகசிய கிரந்தங்கள். அந்த இரகசிய கிரந்தங்கள் எப்படிப்பட்டவை என்று நாம் பார்த்தோமானால் அதற்கு உண்டான பெருமை வேறு எதற்கும் கிடையாது. ஏன்னா அதில் திவ்ய பிரபந்தங்களில் கூட பிரத்யாரை பற்றின உபதேசங்கள் இன்னும் பல விஷயங்களெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த இரகசிய கிரந்தங்களில் வெறும் தத்துவார்த்தங்கள் மட்டும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இரகசிய கிரந்தங்கள் உயர்ந்தவை. அந்த இரகசிய கிரந்தங்களிலேயும் கூட பிள்ளலோகாச்சாரியர்கள் செய்த இரகசிய கிரந்தங்களுக்கு தனிப்பெருமை உண்டு என்ன அது ஒரு விஷயம் சொன்னார். அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறார், பிள்ளலோகாச்சாரியர்கள் செய்த இரகசிய கிரந்தங்களிலேயும் ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு உண்டான பெருமை மற்றொன்றுக்கு கிடையாது. என்ன அந்த ஸ்ரீவஜன பூஷணன்றது ரொம்ப உயர்ந்த கிரந்தம் என்ன அதைத்தான் சொல்கிறார். அதாவது இதை இந்த அந்த அது கீழ்ப்பாசுரத்தில் தெரிவிக்கப்பட்டு விட்டது 53வது பாசுரத்தில். இப்போ 54வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், இது ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற இந்த திருநாமம் இருக்க இந்த கிரந்தத்திற்கு வைக்கப்பட்ட இந்த திருநாமம் இதுவே ரொம்ப உயர்ந்த திருநாமம். இதை யார் வைத்தாலன்னா பிள்ளலோகாச்சாரியரே இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணம்னு திருநாமம் வைத்து விட்டார் என்ன அந்த ஒரு பெருமையை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஏவம்வித வைலட்சண்யத்தையுடைய இப்பிரபந்தத்திற்கு பக்தாவானவர் தாமே தது அனுகுணமாக திருநாமம் சாத்தினபடியை அருளி செய்கிறார். பக்தானா இதை சொன்னவர் யாரோ அவரே திருநாமம் சாத்திரார் இந்த கிரந்தத்துக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லா கிரந்தத்துக்கும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழி அதுக்கு பெரியாழ்வார் திருமொழின்னு பேர் யார் வச்சான்னு கேட்டால் நாதமுனிகள் வச்சிருக்கலாம் இல்லையா. இப்போ என்ன பெரியாழ்வார் திருமொழின்னு அவரே வைப்பறா, பெரியாழ்வாரே தன்னை பெரியாழ்வார்னு சொல்லிப்பறா, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக இந்த கிரந்தங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுன்றது பிற்காலத்தில் அந்த கிரந்தங்களுக்கு பேர் வைத்திருக்கலாம் ஆறாவது. ஆனால் இவர் என்னென்னா இவர் ஸ்ரீவஜன பூஷணத்தை அருளி செய்தவர். இப்போ உபதேசரத்ன மாலைக்கு 6 உபதேசரத்ன மாலைன்னு பேர் வச்சான்னா மணவாள மாமன்களே வச்சாருன்னு தெரியுது. இந்த உபதேசரத்ன மாலை தன்னை சிந்த தன்னில் நாளும் சிந்திப்பார்னு வரதுனால அது உபதேசத்ன மாலைன்ற பேரை அவரே வைத்திருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனால் சில இடங்களில் கிரந்தங்களுக்கு பிற்காலத்தவர்கள் பேர் வைக்கிறார், அவர் வைக்கிறதில்லை. ஆனால் இந்த கிரந்தத்துக்கு அப்படி அல்லாமல் பிள்ளலோகாச்சாரியரே என்ன பண்ணினார்னா பேர் வைத்திருக்கிறார் என்ன அதை சொல்கிறார். ஏவம்வித வைலட்சண்யத்தையுடைய இந்த பிரபந்தத்திற்கு பக்தாவானவர் தாமே ததன் குணமாக திருநாமம் சாத்தினபடியை அருளி செய்கிறார். முன்னங்குறவோர் மொழிந்த வசனங்கள் நம்மை மிக கொண்டு கத்தோர் தம்முயிர்க்கு மின்னணியா சேரச் சமைத்து சமைத்தவரே சீர்வசன பூரணம் என்னும் பேர் இக்கலைக்கு இட்டார் பின். அதாவது முன்னங்குறவோர்ன்றார். இந்த ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு என்ன பெருமைன்னா ஸ்ரீவஜன பூஷணம் என்கிறது எல்லாம் சூத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த சூத்திரத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பெரும்பாலும் இவருடையது அல்ல, எல்லாம் ஏற்கனவே முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளையே அப்படியே இவர் சூத்திரமாக காட்டுறார். அந்தந்த அர்த்தங்களை தெரிவிக்கிறதுக்கு சில வார்த்தைகளெல்லாம் இவர் வச்சுருக்கார். அதனால் இவருடைய வார்த்தைகள் ரொம்ப குறவு அதில். இது யாருடைய வார்த்தைன்னு கேட்டால் எல்லாம் பூர்வாச்சாரியருடைய வார்த்தை. அதனால தான் ஸ்ரீ வச்சன பூஷணம் என்று அந்த கிரந்தத்துக்கு பேர். அது வெறுமே ஸ்ரீ இல்லாத சொல்லக்கூடாது. அது ஏன்னா இங்கே வியாக்கியானத்தில் சில இடங்களில் வருது, அது வெறுமே வசன பூஷணம் வசன பூஷணம்னு வருது, அதை பற்றி விஷயம் இல்லை. ஆனால் நாம் சொல்லச்சே எப்படி சொல்லணும், ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லணும். அது எனக்கு தெரிஞ்ச நன்னா ஞாபகம் வருது. ஒருத்தர் சுவாமியினிடத்தில் வந்தார், காஞ்சி பிரதாபிங்கிற சுவாமியினிடத்தில். அங்கேருந்து வந்து வச்சன பூஷணம் கிரந்தம் ஒன்று வேணும், அவர் நிறைய புஸ்தகம் வச்சு போட்டிருக்காரோ இல்லையா, அது ஒரு கிரந்தம் வேணும் அப்படின்னார். அப்படி ஒரு புஸ்தகம் என்கிட்ட இல்லவே இல்லையே, நான் அச்சு போடவே இல்லையே அப்படின்னார். இல்லை தேவள் போட்டிருக்குது அப்படி, நான் அந்த மாதிரி புஸ்தகமே அச்சு போடலை. இல்லை சுவாமி அடியானே பார்த்துருக்கேன், தேவள் தான் என்ன புஸ்தகம் வச்சன போ, அப்படி ஒரு புஸ்தகம் நான் அச்சு போட திருப்பி இப்படியே சொல்லிட்டு இருந்தார் சுவாமி. அப்புறம் இல்லை இல்லை என்ன பிள்ளலோகாச்சாரியர், ஓ நீ ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்கறியோ அப்படின்னார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்கறியோன்னார். ஓ அது ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லணும், அதில் என்ன உனக்கு சோம்பேறுத்தனும், முழுக்க தான் சொல்ல அப்படின்னார் அவர். அது ஒரு விஷயம். அது மாதிரி சாதாரணமாக சொல்லுவாள் ரங்கராஜஸ்தவம் குணரத்ன கோஷம்னு எல்லாம் வார்த்தை சொல்லிட்டு இருப்பார் சுவாமி, அதெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவார். அது ஸ்ரீ குணரத்ன கோஷம் இந்த கிரந்தத்துக்கு பேர். ஸ்ரீ குணரத்ன கோஷம்னா ஸ்ரீ என்கிற பெரிய பிராட்டியார், அவளுடைய குணம் திருக்கல்யாண குணங்கள், அந்த பெரிய பிராட்டியாருடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் ரத்தனங்கள்,
அந்த ரத்தனத்துக்கு ஒரு கோஷம் என்னால் ஒரு பெட்டின்னு அர்த்தம். அதாவது இவர் சொல்கிற கிரந்தம் என்னன்னா, பெரிய பிராட்டியார் திருக்கல்யாண குணங்களாகிற ரத்தனங்களை வைத்திருக்கிற பேழை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு சொல்லணுமே தவிர, அந்த ஸ்ரீன்றது ஏதோ அடைமொழின்னு சொல்லிடுறா சில பேர். அதை வெறும் விசேஷணத்துக்காக சொல்கிறது இல்லை, அது அது சப்தம் இல்லைன்னா அது பொருந்தாது. அதனால் ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு சொல்லணும், ஸ்ரீரங்க ராஜஸ்தவம்னு சொல்லணும். சுவாமிக்கு போய் யாராவது ரங்கராஜஸ்தவம் குணரத்ன கோஷம்னு சொன்னால் கோபம் வந்துடும், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சண்டைக்கே வந்துடுவார் சுவாமி. அது மாதிரி இதெல்லாம் அது இந்த திரு சேர்க்கணும், இந்த திரு இல்லாத எத்தனை. அதனால்தான் நம்மெல்லாம் ஆராதனன்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறதே கிடையாது. எப்போ சொன்னாலும் திருவாராதனம்னு சொல்லணுமே தவிர, சுவாமியே எழுதியிருக்கார் அவருடைய சரித்திரத்தில் எழுதியிருக்கார், சின்ன வயசில் 5 வயசு 6 வயசு இருக்குமோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குமோ, தானே எழுதிய தன் சரித்தையில் சுவாமி எழுதி வச்சுருக்கார். என்ன பண்ணால், யாரோ அவர் ஆற்றுக்கு யாரோ வந்துருந்தாலும் கோவிலில் என்ன ஆறுதுன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னான். இவர் நேராக கோவிலுக்கு போனார். கோவிலில் போனால் அங்கே யாரோ ஒருத்தர் கேட்டார், என்ன ஆறுது இப்போ அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பண்ணிவிட்டார், ஆராதனை ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னார். அதை அப்படியே ஆற்றுல வந்து இவர் சொன்னாராம். அவர் அப்போ தாப்பனார் உட்காண்டிருக்கார், என்ன ஆறுதுன்னு கேட்டேன், ஆராதனை ஆறுது அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டார் தாப்பனார், சுவாமியினுடைய தாப்பனார். அப்படியே சுருண்டு கீழே உழுந்துட்டேனார் சுவாமி எழுதியிருக்கார். என்ன என்ன அப்படின்னா, ஆராதனைன்னு எப்படி சொல்ல போச்சு, நீ என்ன சொல்லணும் அப்படின்னு. என்ன சொல்லணும் தெரியல, திருவாராதனைன்னு சொல்லணும். அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது அதாவது என்னன்னா, அப்படி ஒரு விஷயம் திருவாராதனைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆராதனைன்னு சொல்கிறது கூட தப்புன்னு சொல்கிற விஷயம். இதுக்காக இன்னும் வேடிக்கையாக கதைகளெல்லாம் கூட சுவாமி சொல்லுவார். இன்னும் அற்புதமாக ஒரு கதை கூட சொல்லுவார், சொல்லிவிட்றேன். யாரோ ஒரு ஒரு ஸ்மார்த்தர் ஒருத்தர் ஜட்ஜாக இருந்தார். அவர் பெரிய பதவியில் இருக்கார். அவர் அவரிடத்துல ஒரு வைஷ்ணவர் தலைவர் பண்ண போய் சேர்ந்தார். அவர் பரிசா இருக்கிறார், கை பண்ணிட்டுருக்கார், அவர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். இவர் எல்லாத்துக்கும் திருக்கண்ணமுது திருக்கரியமுது நான் தைரமுதுன்னு இப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். எல்லாத்தையும் திரு திருன்னு சேர்த்து சொல்லிகிட்டே இருந்தார். அவருக்கு அவருக்கு என்ன ஜட்ஜு வந்து, நீ இவர் தலைகையும் பண்ணுறார் ஆத்தையும் பார்த்துக்கிறார், அவர் மாடியில் படுத்துன்னு தூங்குறார், இவர் கீழே இவருக்கு இடமும் கொடுத்து வச்சுருக்கார், எல்லாம் இவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கார், ஆற்ற கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோணும்னு சொல்லியிருக்கார். சரி அப்படின்னா இவர் திரு திரு சொன்னால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே அவர் ஜட்ஜு கூப்பிட்டு சொன்னார், அது பாருங்கள் இதெல்லாம் உங்கள் ஆற்றுல வச்சுக்கோ, இந்த திரு திருன்னு ஒன்றுன்னு சொன்னால் எனக்கு புரியவே மாட்டேன்றது, நான் திரு திருன்னு விழிக்க வேண்டியிருக்குது அது என்னதுன்னுட்டு, அதனால் தெரியலை எனக்கு, அதனால் இனிமேல் எதுலேயும் திரு சேர்க்கக்கூடாது அப்படியே சொல்லும் வார்த்தையை அப்படின்னு விட்டார். சரி அதுக்கு என்ன, அப்படியே சம்பளம் கொடுக்குறார், என்ன பண்ணுறது எத்தனை சொன்னாலும் கேட்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஆயிடுதுன்னா, அன்றைக்கி நிஜமாக ஆற்றுக்கு ஒரு திருடம் வந்துவிட்டான். இவர் மாடியில் போய் ஜட்ஜை எழுப்பினார், என்ன ஐயா டன் வந்துட்டான் டன் வந்துட்டான்னாராங்க. அவருக்கு தூக்கத்தில் ஒன்றும் என்னது அது டன், அதுக்கு பட பட ராத்திரியில் வந்து ஏன்டா இம்சை பண்ணுறேன்னு விட்டார். இவரும் போயிட்டார். கடைசியில் மொத்தத்தையும் இவர் கீழே போகிறதுக்கு பயம், நம்மளை ஏதாவது பண்ணிட போகிறானேன்ட்டு அவன் மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். அது கூட ஒரு சப்தம் சொல்லுவார், திருவரங்க சுத்தின்னு ஒன்று சொல்லுவார். திருவரங்க சுத்தினா மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துன்னு போகிறது. திருவரங்கத்தில் அந்த மாதிரி திருக்கார்த்திகை அன்றைக்கி ஒரு சுத்தி பண்ணுவான், மடப்படியை சுத்தமாக அலம்பி வைப்பான், அதுக்கு திருவரங்க சுத்தின்னு பேர். அதுக்கு எல்லாத்தையும் கழிச்சின்னு போயிட்டான், ஒன்றுமே இல்லை ஆற்றுல. மறுநாள் காத்தால் ஏந்து வந்து பார்க்குறாரு அந்த ஜட்ஜு, ஆற்றுல ஒன்றுமே காணும், எல்லா சாமானும் கொள்ள போயிடுது. அப்படியே இவரை கூட்டி, என்னடா உன்னை காவல் வச்சானே, என்னடா பண்ண, நான் தான் நேற்று ராத்திரி வந்து சொன்னேனே அப்படின்னார். என்னடா சொன்னேன், டன் வந்துட்டான்னு சொன்னேன். அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படி, நீங்கள் தானே திரு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி. ஐயோ அது இந்த திரு இல்லை, இந்த திரு கூட அதில் சேர்த்துட்டியா நீ அப்படின்னா. உடனே சொன்னாரா இவர், சமிக்கணும் நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சக்கூடாது, என்ன அப்படின்னா, நீங்கள் திரு ஆனான்னு சொன்னீங்க, மொத்த திருவும் போயிடுத்து பாருங்க, அவ்வளோதான். இல்லை அதெல்லாம் மொத்தம் திரு தானே, விழுந்து போனது மொத்தம் செல்வம் தான் போயிடுது, திரு ஆனான்னு சொன்னீங்க, மொத்த திருவும் எடுத்துன்னு போயிட்டான் மொத்தன்னார் அவர். இப்படி வேடிக்கையாக கதையெல்லாம் சுவாமி சொல்லுவார். அதனால் இந்த ஸ்ரீன்ற சப்தத்தோடு சேர்த்து சொல்லணுன்றது முக்கியமாக ஒரு விஷயம். அதனால் அது இருக்கட்டும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்படி முன்னங்குறவோர், அதாவது பூர்வ காலத்தில் பிள்ளைலோகாச்சாரியருக்கு அவருக்கு உண்டவர்கள், பிள்ளைலோகாச்சாரியருக்கு அவருக்குன்னா முற்பட்டவர்கள்னு அர்த்தம், பிள்ளைலோகாச்சாரிக்கு இவருக்குன்னா பிற்பட்டவர்கள், அவருக்குன்னா முற்பட்டவர்கள், நமக்கு நாதரான பூர்வாச்சாரியர்கள், நமக்கு சுவாமியான பூர்வாச்சாரியர்கள், சர்வாத்மாக்களுடையும் ஹிதத்தை குறித்து அருளி செய்த திவ்ய சூக்திகள், எல்லாருடைய ஹிதத்தையும் குறித்து அருளி செய்த திவ்ய சூக்திகள் என்னென்ன உண்டோ அது தன்னை மிகவும் பிரச்சுரமாம்படி, நன்றாக
பிரகாசமாம்படி பிரசித்தமாம்படி என்ன பண்ணினானா இதுக்கு ஆப்த பிரமாணமாக அங்கீகரித்தார். இந்த சிறுவச்சன பூஷணம் என்கிற கிரந்தத்தில் ஆப்த பிரமாணம் என்று சொல்லும்படியாக இதை அங்கீகரித்தாய்த்து இவர் இந்த பிரபந்தத்தை பிரபந்தீகரித்தது. இந்த சிறுவச்சன பூஷணம் என்கிற கிரந்தத்தை எழுதினார் அப்படின்றார். அதுக்குத்தான் முன்னம் குறவோர் அப்படின்னு சொல்கிறார். முன்னம் குறவோர்னாக்கா குறவகான்றது சம்ஸ்கிருத சப்தம், அது அப்படியே தமிழில் குறவோர்னு சொல்கிறார். அது வல்லினராக போட்டால் அர்த்தம் மாறி போயிடும். அது குறவர்னா அது அர்த்தம் வேறு, அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கிறது, சமூகத்தை குறிக்கிறது குறவர் என்பது. ஆனால் த இடையினரகரம் போட்டால் அது குரு குறவக அப்படின்னு குரு குறவகான்னு சப்தம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். குறவக என்கிற சப்தத்தை தமிழிலே சொல்லுகிற பொழுது குறவர் என்றோ அல்லது குறவோர் என்றோ சொல்லுவதுண்டு, அது நான் தெரிந்து கொள்ளணும். அதனால் முன்னம் குறவோர், முன்னம் ஆச்சாரியர்கள் குருமார்கள் மொழிந்த வச்சனங்கள் ஞாத்தவிய பிரகாசகமாக அருளி செய்த திவ்ய வச்சனங்கள். நம்மளுக்கு ஞாத்தவிய பிரகாசகம்னா நம்முடைய ஞானத்தை நன்றாக பிரகாசிக்கும்படியாக நமக்கு ஞானம் ஏற்படும்படியாக அவர்கள் அருளி செய்தார்கள். அவர்கள் பலராகையால் ஆப்தி குடலான அவருடைய வச்சனங்களும் பல, ஆச்சாரியர்களும் பலர், அவர் அருளி செய்த வார்த்தைகளும் பல. அதனால் முன்னம் குறவோர் என்று அவர்களை பன்மையில் சொன்னவர் மொழிந்த வசனங்கள் என்று அதையும் பன்மையில் சொல்லி தம்மை மிக கொண்டு அப்படின்னா அந்த மிக கொண்டுன்றதுக்கு அவளுடைய வார்த்தைகள் கூட பிரமாணமானா வேதம் இதிகாசம் புராணம் அதுதானே பிரமாணம் என்று சந்தேகம் வரலாம். ஆனால் மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறார், தர்மஜ்ஞ சமய பிரமாணம் வேதாச்சா அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுற. மனுஸ்மிருதியிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா வேதம் பிரமாணம் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தர்மஜ்ஞ சமயா அப்படின்னா தர்மத்தை அறிந்தவன் தர்மஜ்ஞன், அவனுடைய சமயம் என்னால் அவனுடைய அனுஷ்டானம் அவனுடைய ஆச்சாரம் அதுவும் ஒரு பிரமாணம். தர்மஜ்ஞ சமய பிரமாணம் என்னால் வேதங்கள் எப்படி பிரமாணமோ அது மாதிரி வேதத்தை அறிந்த வைதிகர்களுடைய அனுஷ்டானம் பரம பிரமாணம். அதுக்கு நம்ம பிரமாணமே தேட வேண்டியதில்லை, எப்படி எது என்ன அப்படின்னு நம்ம பிரமாணம் பிரமாணத்தில் இல்லாத பண்ண மாட்டான். அதனால் ஆனால் நீ பிரமாணம் தேட வேண்டாம், எப்படி தேடணும் என்னன்னுட்டு யோஜனை பார்த்தா ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருமண் காப்பெல்லாம் அணிஞ்சிடும், என்ன பண்ணோம்னா இப்போ இந்த திருமண் காப்பு எப்படி அணியணுன்றதுல ஒரு சந்தேகம் வந்துடுறது எல்லாருக்கும். இது இப்படி தோளில் இப்படி அணியிறது நம்ம ஒரு பெரிய இதுக்கு ஏன் இப்படி நீ திருமணம் இருக்கேன்னு ஒருத்தர் என்ன கேட்டால் இது ஊர்துவ பண்ணுற மாதிரி இருக்கணும், இப்போ இதை என்ன படுக்க போட்டுட்டேன்னு ஒருத்தர் கேட்குறது தெரியாதுப்பா, எங்கள் பெரியவாள்லாம் இப்படி தான் விட்டுன்னு இருந்தா அப்படி தான், எல்லாம் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்க, இது இங்கே எத்தனை பேர் இருக்குது, காஞ்சி சுவாமி இருக்கார் கார்பங்காடு சுவாமி யார் இட்டுன்னு இருந்தாலும் இப்படி தான் இட்டுருக்கா பெரியவாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி தான் இடணும்னு சொல்கிறேன், இப்படி தான் இட்டுருக்கோம், இது போகிறோம் நமக்கு இந்த அனுஷ்டானம் போகிறோம். ஆனால் இப்போ அடியன் திருமண் காப்பை பற்றியெல்லாம் ஏதோ ஒரு புஸ்தகம் வெளியிடுற பொழுது அதில் பார்த்தா எந்தெந்த இடத்துல திருமண்கள் இடணும் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு பாரமேஸ்வர சம்ஹிதையிலேருந்தோ ஏதோ இல்லை பரமசம்ஹிதையோ ஞாபகம் இல்லை, அதுலேருந்து வேதாந்த தேசிகன் சச்சரித்திர ரக்ஷை என்கிற கிரந்தத்தில் அதை மேற்கோளாக எடுத்து காட்டுறேன். சச்சரித்திர ரக்ஷையில் எந்தெந்த திருமணம் அது பிரமாணங்கள்லாம் எடுத்து காட்டியிருக்கார். அந்த பிரமாணங்களில் ஜத்ரோஹோன்னு ஜத்ருவில் இடணும்னு சொல்லியிருக்குது இந்த திருமணம், ஜத்ருன்ற இடத்துல இடணும்னு சொல்லியிருக்குது. அதுக்கு ஜத்ருன்றதுக்கு என்ன அர்த்தம்னு நான் எடுத்து பார்த்தா கழுத்து எலும்புன்னு போட்டிருக்குது, காலர் போன் அப்படின்னா. இப்போ இந்த காலர் போன்ன்றது எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது இந்த ஜத்ரு. அப்போ இந்த ஜத்ருவில் இடணும்னு போட்டிருக்குது அந்த திருமணம், அப்போ இங்கே தான் இட்டாகணும் வேறு வழி இல்லை. ஆக இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இது நமக்கு இந்த அனுஷ்டானன்றது பெரியவாளை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவள் அனுஷ்டானத்துக்கு பிரமாணம் தேடின்னு நம்ம போக வேண்டியதில்லை, அவள் எது பண்ணினாலும் அது நமக்கு அனுஷ்டானம். அதனால தான் ஆண்டாள் கூட திருப்பாவையில்னு சொல்லிட்டா செய்யாதன செய்யோம் மேலே யார் செய்வனகள் என்று ரெண்டு விஷயம் சொன்னாலும் ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஒன்று என்ன சொல்கிறது ஒன்று உடன்பாடு இன்னொன்று எதிர்மறைன்னு சொல்லுவோம், அதாவது ஒன்று அஃபர்மேட்டிவில் சொல்கிறது இன்னொன்று நெகட்டிவில் சொல்கிறது. மேலே யார் செய்வனர்கள் என்கிறது உடன்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயம், பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் நமக்கு பிரமாணம். செய்யாதன செய்யோம்னா பெரியவர்கள் எதை செய்யலையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ன, அது அது எதிர்மறையிலே சொன்னது. அந்த மாதிரி இங்கே தர்மஜ்ஞ சமயா தர்மத்தை அறிந்தவர்களுடைய வச்சனங்களோ அவளுடைய அனுஷ்டானங்களோ அதுவே பிரமாணம் என்று பிரமாணத்திலேயே தெரிவிக்கப்படுகிறது. எந்த பிரமாணத்தில், மனுஸ்மிருதி முதலான பிரமாணங்களில் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையினாலே நான் முன்னம் குறவோர் மொழிந்த வசனங்கள்ன்றத போய் ஒரு பிரமாணமாக கொள்ளலாம்னு கேட்டால் அதுதான் பிரமாணம்னு சொல்லியிருக்கு.
இதில் கூட சொல்கிறாள், எடுத்து காட்டுறாள், ஆரானுமூதரியும் அம்மனை மாறு சொல்லுவார் என்ன சிறிய திருமடலில் ஒரு விஷயம் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறா தெரியுமோ, இதை இவர் கூட சொல்லியிருக்காளாம், ஸ்திரீபியஷ்டான மனுஸ்மிருத்தில் கூட சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஏதாவது சில சந்தேகங்கள் வந்ததுன்னா யாரை போய் கேட்கணும்னா, ஆற்றுல மூத்த பெண் பிள்ளையை போய் கேளுன்னு சாஸ்திரம் சொல்லு. அதை தான் இந்த காலத்தில் பாட்டியம்மா சாஸ்திரம்னு கிண்டலாக சொல்கிறார். ஆனால் தர்மத்தில் சந்தேகம் வந்ததுன்னா யாரை கேட்கணும்னா, புருஷால் கூட கேட்கக்கூடாதான், ஸ்திரீ தர்மம் ஸ்திரீகளை தான் கேட்கணுமா. அதைத்தான் சிறிய திருமடலில் கூட என்ன சொல்கிறேன்னா, மூதரியும் அம்மனை மாறுனு சொல்கிறேன். மூதரியும் அம்மனை மாறினேன்னா, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வயசான பாட்டிகள் அவா கூட தர்ம சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி வைப்பான்னா அதுவும் பிரமாணம் என்று மனுஸ்மிருதியிலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இதெல்லாம் சொல்கிறார். அதனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, தர்மஜ்ஞ சமயா, தர்மத்தை அறிந்தவர்களுடைய வச்சனங்களும் அனுஷ்டானங்களும் பிரமாணம் என்று சாஸ்திரங்களே சொல்லி இருக்கிறபடினாலே இவர் என்ன பண்ணினார், பிளலோகாச்சாரியர், முன்னம் குறவோர் மொழிந்த வசனங்கள் தம்மை மிக கொண்டு அவற்றை மிக கொண்டு என்ன அதை சொல்கிறார். அதை சொல்கிறார் என்னன்னா, அல்லாத பிரமாணங்கள் அநேகம் உண்டாயிருக்கவும் அதில் அனுஷ்டாத்தாக்களான இவர்களுடைய பிரமாணம், அதாவது அல்லாத பிரமாணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும், அது நமக்கு எவ்வளவு வேணுன்றத இவா தான் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பான். அது சொல்கிற யாபானர்த்த உதப்பானே சம்பளத்த சர்வதோத சர்வ சர்வலோதகேன்னு சமூக ஜலம் வந்து ஆறு நிறைய ஓடுறது, நமக்கு எவ்வளோ ஓடுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், ஆற்று நிறைய ஆறு நிறைய இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து குடிச்சுட முடியுமான்னா, அதுபோல் நமக்கு எவ்வளவு நமக்கு வேணுமோ அதை மட்டும்தான் நம்முடைய பெரியவர்கள் அனுஷ்டித்து காட்டியிருப்பார்கள். அதான் மந்திராக்கிரியமான திவ்ய சூத்திரிகளா சூக்திகளாலே மந்திரங்களிலே உயர்ந்ததான திவ்ய சூக்திகள் அத்தை இதுக்கு முக்கிய பிரமாணமாக அங்கீகரித்து அந்த வச்சன பிரச்சுரமாயிரே இந்த பூஷணத்தை இந்த கிரந்தத்தை அருளி செய்தது. இது மிக கொண்டுன்னு சொல்கிறார். இதில் அதில் ஒரு சின்ன ரசம் இருக்குது, அதை எடுத்து தான் மேலே வாக்கியங்கள் அருளி செய்கிறார். இவரும் கூட பிள்ளலோகம் ஜீயரும் என்ன சொல்கிறார் பாருங்க, ரத்ன பூஷணம் சமைப்பார் பல ரத்னங்களை முந்துர சேர்த்து கொண்டு சமைக்குமா போலே, இவரும் வச்சன பூஷணம் சமைக்கிறவராகையாலே அர்த்தவத்தான வச்சனங்களை மிகவும் கூட்டி கொண்டு ரத்ன பூஷணம்னு ஒன்று சொல்கிறாளாம். இது மணவாள மாமன்கள் வியாக்கியானத்திலே இருக்குது, ரத்ன பிரச்சுரம் பூஷணம் ரத்ன பூஷணம் என்னுமா போலே பூர்வாச்சாரிய வச்சன பிரச்சுரம் பூஷணம் வச்சன பூஷணம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறேன். ரொம்ப அழகான விஷயம் அது. அதாவது இப்போது ஒருத்தன் ஒரு ஆபரணத்தை அணிந்து கொள்கிறான், அந்த ஆபரணத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னா ரத்ன பூஷணம்னு பேர் வச்சுருக்கான், ரத்தனங்களாலே ஆன பூஷணம் அது அப்படின்னு சொன்னால் வெறும் ரத்தனம் மட்டும் இருக்குமாண்ணா, இருக்காது, ரத்தனம் நிற்கிறதுக்கு தங்கம் வேணும். அப்போ அது ஸ்வர்ண பூஷணமா ரத்தன பூஷணமா அப்படின்னு கேட்டால் அது என்ன சாமர்த்தியம் தெரியுமோ, அந்த பொற்கொல்லனுடைய சாமர்த்தியம் என்னன்னா அதில் தங்கம் இருக்கிறதே தெரியாதபடிக்கு ரத்தனத்தை வைக்கலாம். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, இந்த தோடெல்லாம் வச்சு கட்டுறான், இந்த நீங்கள் தோடை பார்த்தீங்களேண்ணா வெறும் வைர கல் மட்டும்தான் வெளியில் தெரிகிறதே தவிர அது பிடிச்சிக்கிறதுக்காக ஓரத்தில் தங்கத்தை வச்சு செதுக்கிறாங்க, ஆனால் அந்த தங்கம் எங்கே வச்சுருக்கான்றதே தெரியல, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தங்கம் விழுந்து போயிடுதுன்னா கல் வெளியில் விழுந்துவிடும், ஆனால் அந்த தங்கத்தை வச்சு அழுத்தினாலும் என்ன பண்ணுறான்னா பிடிப்புக்காக சிறிதளவு தங்கம் வைக்கிறானே தவிர அந்த தங்கம் வெளியிலேயே தெரியாத அளவுக்கு வெறும் ரத்தனம் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த பூஷணத்தை அவன் பண்ணுறபடினாலே. அப்போது ரத்தன பூஷணம் என்னால் என்ன, ரத்தனம் மட்டுமே உள்ள பூஷணம் இல்லை, அது ரத்தனம் மிகுதியாக இருக்கிற பூஷணம்னு அர்த்தம். அது ரத்தன பிரச்சுரம் என்னால் பிராச்சுரியம் என்கிறது மிகுதி என்கிற அர்த்தத்தில் வருது. அதுபோல் இங்கேயும் கூட பிளலோகாச்சாரியர் அவருடைய ஸ்ரீசுக்தியே ஒன்று கூட கிடையாது, இதில் எல்லாமே பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானமானா இல்லை, அந்த பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானங்களை சேர்க்கறதுக்கு அங்கங்கே ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகளை பிளலோகாச்சாரியரும் அருள் செய்திருப்பார், ஆனால் அது மிக குறைவு. அப்போ எது அதிகம்னு கேட்டால் முன்னங்குறவோர் மொழிந்த வசனங்கள் தம்மை மிக கொண்டு தம்முடைய வார்த்தைகள் குறைவாக கொண்டு அருள் செய்யப்பட்ட கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை காட்டுற. அதுக்காகத்தான் ரத்தன பூஷணம் சமைப்பார் பல ரத்தனங்களை முந்தூர சேகரித்து வைத்து கொண்டு எல்லாத்தையும் முதல்லையே சேர்த்து வச்சுண்டு அதுக்கப்புறம்தான் பூஷணம் பண்ணுவாளாம். அது மாதிரி இவரும் பூர்வாச்சாரிய வசனங்களையெல்லாம் சேகரித்து வைத்து கொண்டு இவர் என்னை மிகவும் கொண்டு அதை கூட்டினபடி என்ன அதுக்கு இந்த தனியன்லேருந்து எடுத்து சொல்கிறார் என்னென்னா, சுவியாகத்தானி மகதாம் சுகுர்த்தானி ததஸ்ததா சஞ்சின்வன் சஞ்சின்வன்
தீர ஆசீத ஷீலஹாரி ஷிலாம் ஷீலம் த ஷிலாம்யதா என்ன சொல்கிற ஷீலஹாரி ஷிலம்யதா. அதாவது அந்த ரத்தனங்களை எல்லாம் எப்படி அதே அந்த இது இப்போ சொன்ன வாக்கியத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். அது எப்படி ஷீலஹாரி அப்படின்னா ரத்தனங்கள் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஷீல ஷிலைன்னா கல் தானே, அந்த கற்களை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு எப்படி அவன் காரியம் பண்ணுறானோ அதை மாதிரி சஞ்சின்வன்னு எல்லாவற்றையும் சேமித்து வைத்து கொண்டு அவன் காரியத்தை பண்ணுறானோ அந்த மாதிரி இவரும் பண்ணியிருக்கிறார்னு சொல்கிறார். இப்படி இவற்றை கொண்டு இவர் ஒரு பூஷணம் சமைத்தார். இப்போ என்ன பண்ணினார், முன்னங்குறவோர் மொழிந்த வசனங்கள் நம்மை மிக கொண்டு ஒரு ஆபரணம் பண்ணினார். அது யாருக்குன்னு கேட்டார். கற்றோர்த்தம் உயிர்க்குன்னு, கற்றோர்த்தம் உயிர்க்கு, கற்றோர்க்கு வரிசை கொடுக்கைக்காக, கற்றோர்னால் நல்ல ஞானிகள், அவளுக்கு வரிசை கொடுக்கைக்காகனா பரிசு கொடுக்கைக்காக, அவளுக்கு கொடுக்கைக்காக, அதாவது தங்களுக்கு ஹிதைஷிகளாயிருக்கிற ஆச்சாரியர்களுடைய சந்நிதியிலே ஞாத்தவிய சகலார்த்தங்களையும் நன்றாக கற்று கேட்டிருக்கிறவர்கள். கற்றோர்னா ஆறு, தங்களுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணினா அதை உட்காந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாள், அவளுக்கு கற்றோர்க்கு, அதுக்கு கற்றோர்க்குன்னு சொல்லாமல் கற்றோர்த்தம் உயிர்க்குன்னு சொல்கிறார். இந்த பாசுரத்தில் உயிர்னா அது ஆத்மாவுக்கு. ஆஹா, அவன் பொற்கொள்ளன் பண்ணி கொடுத்தா அவன் பண்ணி கொடுக்குற ரத்தன பூஷணம் அது தேகத்துக்கு, இவர் கொடுக்குற ஸ்ரீவஜன பூஷணம் ஆத்மாவுக்குன்னு. இதுவும் ஒரு ஆபரணம், அதுவும் ஒரு ஆபரணம், அந்த ஆபரணம் வெளி ஆபரணம், இந்த ஆபரணம் உள்ள ஆபரணம். அதுதான் சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார்னா, நன்றாக கற்று கேட்டிருக்கிறவர்களுடைய சுரூபத்திற்கு நின் திருவெட்டெழுத்தும் கற்று அறிய கற்று வல்லார் என்ன கிழவதிரே. அதாவது நின் திருவெட்டெழுத்தம் கற்று, கற்றோர்னா ஆறுன்னா அஷ்டாட்சரத்தை நன்னா கத்தவா, ரகசியத்திரயத்தை நன்னா கத்தவா, அறிய கற்று வல்லார் என்று சொன்னால் அது திருவாய்மொழியை சொன்னது. அப்போ இந்த மாதிரி கிரந்தங்களை கற்று வல்லார்னு சில பேர் இருக்காளே, அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு மின்னணியா, மின்னணியான்னா ஏவம் விதமான அதிகாரி, இப்போ இதுவும் மின்னணி, மின்னணினா என்ன அர்த்தம், நன்றாக மின்னல் மின்னுகின்ற பிரகாசமாக இருக்கிற அணி ஆபரணம்னு அர்த்தம் அது. அப்போ ரத்ன பூஷணம் என்ன பண்ணுறதுன்னா அது மார்பிலை அணிந்து கொண்டால் நல்லா பள பள பளபளான்னு பிரகாசிக்கிறது, அதுவும் மின்னணி தான். ஆனால் இது என்னன்னு கேட்டால் ஆத்மாவுக்கு ஆபரணம்னா ஸ்வரூபத்தை பிரகாசிக்க செய்கிறது, அது உடம்பை பிரகாசிக்க பண்ணுறது ரத்ன பூஷணம், ஸ்ரீவஜன பூஷணம் அது ஆத்மாவை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஏவம் விதரான அதிகாரிகளுடைய ஸ்வரூப ஔஜ்வல்யத்தை, அவளுடைய ஸ்வரூபத்தினுடைய உஜ்வலதா அப்படின்னா பிரகாசம், அதை உண்டாக்கும்படியான ஒளியையுடைய பூஷணமாக உயிர்க்கு மின்னணியா அனித்தியமான உடலுக்கு பூஷணம் சேமிப்பார். நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம் சமைத்தார். லோகத்தில் இருக்கிறவெல்லாம் உடலுக்குத்தான் பூஷணம் பண்ணுறார், இவர் உயிருக்கு பூஷணம் ஆத்மாவுக்கு பண்ணினார். உயிருக்கு மின்னணியா ரொம்ப அழகான அர்த்தம், கௌஸ்துபத்துக்கும் கௌஸ்துபம் என்னலாம்படி இருக்கை. அதாவது ஜீவாத்மான்றதே ஒரு ரத்தனம்னு சொல்லி வச்சிருக்கு சாஸ்திரத்தில், கௌஸ்துபம்னு சொல்கிற குருமாமணியாய் அணையும் வஸ்து, குருமாமணி பூன் எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய இந்த கௌஸ்துபத்துக்கு என்ன பேருன்னா குருமாமணின்னு பேரா, ரொம்ப உயர்ந்த மாமணி அது. எம்பெருமானுடைய திருமார்பில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஸ்ரீவத்சம் என்கிற மறு என்று சொல்கிறான், மறுனா மச்சம்னு வச்சுக்கோ, ஒரு அடையாளம், எம்பெருமானுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு ஒரு மச்சம் இருக்குது, கௌஸ்துபம் என்னும் ஒரு மாணிக்கம் இருக்குது, ரொம்ப உயர்ந்த மாணிக்கம்ன்றார். இதோ நம்ம இந்த காலத்தில் எதோ மாணிக்கம் சொல்கிறனாலும் இல்லையா, அந்த கோஹினூர் அது இது ஏதோலாம் சொல்கிறா, இங்கேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னா பரமபதத்தில் இருக்கிறது சொல்லணுமா, கௌஸ்துபம்ன்ற மாணிக்கம், அந்த கௌஸ்துபம்ன்ற மாணிக்கம் ஜீவாத்மாக்களுடைய பிரதிநிதின்னு சொல்கிறேன். ஜீவாத்மாக்கள்லாம் எம்பெருமானுக்கு மாணிக்கம் போல, கௌஸ்துப மாணிக்கம் போல, ஒரு ஒரு ஜீவாத்மாவும் எம்பெருமானுக்கு ஒரு கௌஸ்துப மாணிக்கம். அந்த ஸ்ரீவத்சம் என்கிறது அச்சித்தனுடைய பிரதிநிதின்னு சொல்கிறேன், அச்சித்தனா அச்சேத்தனம் இருக்கோ இல்லையோ, அது ஏன்னா அது மறு அதுக்கு பிரகாசம் கிடையாதோ இல்லையோ, ஜீவாத்மாவுக்கு ஞானம் என்கிற பிரகாசம் உண்டு, அதனால் பிரகாசமுடைய மாணிக்கத்தை எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கிற மாணிக்கத்தை கௌஸ்துபம், கௌஸ்துபத்தை போல ஜீவாத்மான்னு சொன்னான். இந்த ஸ்ரீவத்சன்றது அது பிரகாசம் இல்லாமல் வெறும் கருப்பாக இருக்காது, வெறும் மச்சம்னா அப்படி தான் இருக்கும், அது அச்சித்துன்னு சொல்லிவிட்டான், அச்சித்தனுடைய அச்சித்தை போல அது அப்படின்னு, அல்லது மறுவை போல அச்சித்து கௌஸ்துபத்தை போல ஜீவாத்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கான். அப்போது இவர் மின்னணியான்னு சொன்னான், ஜீவாத்மாவுக்கு பிரகாசிக்கின்ற ஒரு அணியாக இதை கொடுத்தாருன்னு சொன்னால் அப்போ கௌஸ்துபத்துக்கும் ஒரு கௌஸ்துபம்ன்றார்.
இவர் பிழலோகாச்சாரம் பண்ணின கிரந்தம் என்னன்னா கௌஸ்துபத்துக்கு கௌஸ்துபமே ஒரு மாணிக்கம், அதுக்கு இன்னொரு மாணிக்க ஆபரணம் போட்டார் அப்படின்னு சொல்றார். கௌஸ்துபத்துக்கும் கௌஸ்துபம் என்னலாம்படி இருப்பை வைகுண்ட பிரியகண்ட பூஷணம். வைகுண்ட பிரியகண்ட பூஷணம், வைகுண்டன எம்பெருமான் அவனுடைய பிரிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அழகான பூஷணம் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். ஆ மின்னணியா சேர சமைத்தவரே, மின்னணியாக சேர சமைத்தவரே என்ன அர்த்தம், சமைத்தவரான புலலோகாச்சாரியரே அப்படின்னு அர்த்தம். ஔஜ்ஜல ரூபமான ஆபரணமாக சேரும்படி சேர சமைத்தவர், அது சேரும்படி ஸ்வரூபத்திற்கு சேரும்படி கீழ் சொன்ன வாசகங்கள் எல்லாம் வச்சனங்கள் எல்லாம் அந்யோன்யம் ஒன்றுக்கொன்று பொருந்தி இருக்கணும், அது சந்தர்ப்பமாம்படி சமைத்தவரே இந்த கிரந்தத்திற்கு பேரிட்டார். சமைக்க என்றது பண்ண என்றபடி, சமைத்தவர்னா அது எப்படி சுவாமினா அது பண்ண, ஆரன் சமைக்க என்று இவர்கள் சாதி பேச்சு இருப்பது. அவள் கூட பொற்கொல்லர்கள் கூட சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாளாம், ஆரம் சமைக்கன்னு தான் சொல்லுவாளாம். அதனால் இவர் அந்த சமைத்தல் என்கிற சொல்லியே சொன்னார். சாதாரணமாக நம்ம சமைத்தன்றது சாப்பிட்ற வஸ்துவுக்கு தான் சொல்கிறோம், ஆனால் அந்த பல வஸ்துக்களை ஒன்றா சேர்க்கறதுனால அது சமைத்தல்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் அதுக்கு சமையல் சமைத்தல்னு பேர் வச்சான்னு கேட்டால், என்னென்ன வஸ்துக்களை எடுக்கணும், எதை எத்தத்தோடு சேர்க்கணும், எவ்வளவு அளவில் சேர்க்கணும், எப்படி பண்ணணுன்றத பார்த்து பார்த்து பண்ணுறபடினால அதுக்கு சமைத்தல்னு பேர். அது மாதிரி இங்கே ரத்தனம் பண்ணுற சமைக்கிற ஏற்பு ஆபரணம் பண்ணுறவனும் எந்த ரத்தனத்தை எந்த இடத்துல வைக்கணும், எதை எப்படி பண்ணணும்னு பார்த்து பார்த்து சேர்க்கிறபடினால அதுக்கும் ஆரம் சமைத்தல்னு பேர். இவரும் என்ன பண்ணினார்னா, பூர்வாச்சாரிய வச்சனங்களை எல்லாம் எந்தெந்த இடத்துல எதை எப்படி கோத்தால் எப்படிப்பட்ட அர்த்த விசேஷம் கிடைக்கும்னு சமைத்தபடியினாலே இதுவும் சமைத்த என்ன அந்த அர்த்தத்தை சொன்னார் என்ன சொல்கிறார். அதனால் சமைத்தவரே சீர்வசன பூரணம் என்பேர் இக்கலை கிட்டார். சீர்வசன பூரணம் என்னும் பேர்னு பாடம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அது தலை பிழற பிறழறதுன்னு சுவாமியை கூட சுட்டி காட்டியிருக்கார். அதனால் சீர்வசன பூரணம் என் பேர்னு போட்டிருக்கார். என் பேர்னா என்னும் பேர் தான் அர்த்தம், அது என் பேர். அதாவது ஆபரண நிர்மாண கர்த்தாமே அந்த ஆபரணத்திற்கு அனுகுணமானதோர் அபிதானத்தை கற்பிக்குமா போலே, ஆபரணத்தை பண்ணினவரே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆபரணத்துக்கு பேரம் வைக்கிறாள். இந்த காலத்தில் போனால் புடவைகளுக்கெல்லாம் கூட பேர் வைக்கிறாளும் இல்லை, இது என்ன புடவை என்ன புடவைன்னு யார் விற்கிறாளோ அவளே பேர் வச்சுடுறேன். அதனால் இது என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஆபரணத்தை நிர்மாணித்தவர் தாமே அந்த ஆபரணத்திற்கு அனுகுணமாதோர் அபிதானம், அபிதானம்னா பெயர், அதை கற்பிக்குமா போல வச்சன சந்தர்ப்ப ரூபமான இந்த கிரந்தத்திற்கு ஸ்ரீ வச்சனபூஷணம் என்ற வச்சனபூஷணத்தை நிர்மித்த அந்த பிள்ளைலோகாச்சாரியர் தாமே ஸ்ரீவச்சனபூஷணம் என்கிற இந்த அதிசயித்தமான திருநாமத்தை இந்த பிரபந்தத்திற்கு சாத்தி அருளினார். அதான் அர்த்தம் சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணினா சமைத்தவரே இக்கரைக்கு இட்டார் பின் அப்படின்றார். பின் சேர சமைத்த பின் அந்த ரகசியங்களை அருளி செய்த பின்பு ஒரு சின்ன வித்தியாசம்தான் காட்டுறார். சமைத்தவரே இக்கலைக்கு பேரிட்டார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு பதம் காட்டினார். இன்னொரு விதமாக இப்போ எப்படி காட்டுனா, சேர சமைத்து அவரே சீர்வசன பூரணம் என்னும் பேர், அர்த்தம் ஒன்று தான். சமைத்தவர் சமைத்து அவர் அப்படின்னு ரெண்டாகவும் பிரிக்கலாம் இல்லையா. பூர்வாச்சாரிய வசனங்களை ஒன்றாக கொண்டு சமைத்து அவரே சீர்வசன பூஷணம் என்னும் பேர் இக்கரை கிட்டார் என்ன அந்த அடுத்த அன்மயமும் காட்டார். அதாவது அவரே பேரிட்டார் பிதா புத்திரசிய நாமகுர்யாத் என்கிறபடியே, தகப்பனார் பிள்ளைக்கு பேர் வைக்கிறான், பிதா புத்திரசிய நாமகுர்யாத் என்றபடியே தகப்பனார் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டபடி தமக்கு அதிசயமான திருநாமத்தை தமப்பனார் ஆதரித்து சாத்தினார் போலே. தமக்கு அதிசயமான திருநாமம் பிள்ளை லோகாச்சாரியர், லோகாச்சாரியன்ற திருநாமம் அது ஆச்சாரியனுடைய திருநாமம்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து தமக்கு வைத்தார். யார், வடக்கு தெரிவித்து பிள்ளை, அவரை தமப்பனார்னு சொல்கிறார். அதுதான் சரியான சொல் வடிவம், தம் அப்பனார். அப்பன் என்னாலே உபகாரகன் அர்த்தம். இது கூட தமிழில் இருக்கிறவா விசாரம் பண்ணணும், எனக்கு தெரியல. இந்த அப்பா என்கிற சப்தம் சொல்கிறோமோ இல்லையோ, தகப்பனார் அப்பான்ற சப்தத்தால் சொல்கிறேன். ஆனால் அது அப்பா என்கிறது அப்பன் என்கிற சொல்லினுடைய விழி வடிவம்னு சொல்லணும், சம்புத்தி. அது வாக்கட்டிவு கேஸில் இருக்குது. அப்போ அப்பான்னு கூப்பிடுறான். இப்போ ராமன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடுச்சா என்னன்னு கூப்பிடுவா, ராமான்னு கூப்பிடுவான் இல்லையா. அதான் விழி சம்போதனத்தினுடைய வடிவம் மாறிவிடும் இல்லையா. ராமன் கிருஷ்ணன் என்னால் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறேன். அந்த மாதிரி அப்பன் என்கிறது தான் ஒரிஜினல் சவுண்டு, ஒரிஜினல் வார்த்தை. அது மேலே விழி வடிவம் ஏறித்தனா அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னா
அப்பா என்கிறதே பெயர் சொல் போல ஆகிப்போய் கடைசியில் அப்பா விடத்தில் அப்பாவின் அதுக்கு மேலே வெளியே ஏற்றி அப்பாவை கேளுன்னெல்லாம் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். நியாயமாக பார்த்தா இது ரொம்ப கலோக்கியலாக வந்துடுச்சே தவிர நியாயமாக இது தப்புன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஐயான்னு சொல்லுவாள் சில பேர், தாப்பனார் எங்காங்கள்லாம் இப்படி வழக்கம் இருந்தது, தாப்பனார் ஐயான்னு தான் கூப்பிடுவோம் நம்ம. ஆனால் தனியாக சொல்கிற பொழுது ஆங்களில் என்ன அந்த பக்கத்துலலாம் இன்றைக்கி என்ன வழக்கம்னா ஐயனை கேளுன்னு வா, ஐயாவை கேளுன்னு சொல்ல மாட்டான், அப்பனை கேளுன்னு தான் சொல்லுவான். அந்த பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அப்பனை கேளுன்னு, ஏன்னா அப்பன் என்கிறது தான் சொல்வடிவம், அதுக்கு மேலே விழிவடிவம் தான் அப்பா என்ன ஆகிறது. இவன் கூப்பிடச்சவன்னா அப்பான்னு கூப்பிடலாமே தவிர தனியாக சொல்கிற பொழுது அப்பன் என்கிற சொல்லாதான் சொல்லணும். இங்கே என்ன சொல்கிறான், அதனால்தான் தம் அப்பன் என்கிறது தான் தகப்பன் தகப்பன்ற வார்த்தையால் வந்துடுத்து நமக்கு. தம் தம்னா அவருடைய அப்பன், அதுதான் தமப்பன். அது இந்த அதிசயமான திருநாமத்தை தமப்பனார், அது ஆர் விகுதி சேர்த்துட்டா இன்னும் கௌரவம், ஆதரித்து சாத்தினார் போல். அதாவது இங்கே என்ன சொல்கிறார் பிள்ளலோகாச்சாரியர், அதாவது பிள்ளலோகம் ஷியர்னா, இவருக்கு இவருடைய தகப்பனார் பூர்வாச்சா ஆச்சாரியருடைய திருநாமத்தை வச்சார், பிரசித்தமான திருநாமம் லோகாச்சாரியர்னு வச்சார். இவருக்கு எது பிள்ளைன்னா கிரந்தம் தான் பிள்ளை, பிள்ளலோகாச்சாரி நைட்டிக பிரம்மச்சாரி, அதனால் பிள்ளலோகாச்சாருக்கு வேறு பிள்ளைகள் கிடையாது. இவருக்கு பிறந்த பிள்ளை எதுனா இந்த கிரந்தம் தான். இதுக்கு என்ன பண்ணினார்னா பூர்வாச்சாரியாளுடைய வச்சனம்னு பேர் வச்சுட்டார், இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். ஆஹா, தமக்கு அதிசயமான திருநாமத்தை தமப்பனார் ஆதரித்து சாத்தினார் போலே இத்த ஈன்ற தாயான தாமும் அப்படியே இதற்கு அதிசயமான திருநாமத்தை தாமே சாத்தி அருளினாராயித்து, இவரே வச்சுட்டார். இப்பிரபந்தம் மூலமாகவே இவருடைய ஞான சந்தானம், ஆனால் அவருக்கு இவர் பிள்ளை இவருக்கு இந்த கிரந்தம் பிள்ளையான்னு கேட்கிறார். உடனே ஆமான்ற, எப்படி கிரந்தம் பிள்ளைன்னு கேட்டால், இந்த கிரந்தத்தால் தானே எல்லாரும் நாளைக்கு ஸ்ரீவஜன பூஷணத்தை வாசித்தானே பிள்ளலோகாச்சாரியர் நமக்கு ஆச்சாரியர்னு கொள்கிறான். அதனால் என்னாச்சுன்னா இந்த பிரபந்தம் மூலமாகவே இவருடைய ஞான சந்தானம், ஞான சந்தானம்னு என்ன ஞான பரம்பரை, அது அவிச்சின்னமாய் இடையராது நடந்து செல்கிறது. ஆகையினாலே ஸ்ரீவஜன பூஷணன்றது பிள்ளலோகாச்சாரியருடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். வசனபூஷணம் என் பேர் ரத்ன பிரச்சுரமான பூஷணத்தை ரத்னபூஷணம் என்னுமா போலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜ்ஜல்யகரமாக இருக்கையாலே இதுக்கு வச்சனபூஷணம் என்று திருநாமமாயிற்று என்று ஜீயர்த்தாமே நான் முன்னாலேயே சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், ரத்ன பிரச்சுரமான பூஷணம் ரத்னபூஷணம் சொல்கிறா போல பூர்வாச்சாரியர்களுடைய வச்சன பிரச்சுரம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாகினாலே இதற்கு ஸ்ரீவச்சன பூஷணம் என்று திருநாமமாயித்து என்று ஜீயர் தாமே, ஜீயர்னால் பெரிய ஜீயரான குணவாள மாமனிகள் இதன் வியாக்கியான பிரவேசத்திலே அருளி செய்தருளினாரே. வசனபூஷணம் என்பேர் இக்கலைக்கு, இந்த இக்கலைன்ற இந்த கலைன்றத சப்தத்தை அடிக்கடி உபயோகப்படுத்துற குணவாள மாமனிகள் தம்முடைய கிரந்தத்தில் பார்த்தீர்களானால் எத்தனை இடத்துல கலை என்ற சப்தத்தை உபயோகப்படுத்து. கலை என்னால் ஒரு சாஸ்திரம், ஒரு கிரந்தம், கலை என்ற சொல்லுக்கு சாஸ்திரம்னு அர்த்தம். நிறைய இடத்துல நான் எடுத்து எழுதிட்டு வரேன், இப்போ கூட அது ஏதோ ஒரு கட்டுரை எழுதிட்டு வரேன், அதில் இதை எழுதியிருக்கேன். கலை என்னால் என்னென்னா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா கூட கலை என்கிற சொல்லுக்கு பாஷைன்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா, கலை என்கிற சொல்லுக்கு சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. இப்போ கலை இலங்கு மொழியாளர் அப்படின்னு திவ்ய பிரபந்தத்தில் ஒரு இடத்துல வந்ததுன்னா கலை இலங்கு மொழியாளர்னா என்ன அர்த்தம், நல்ல கலை இலங்கும்படியானவர்கள் அப்படின்னா என்ன சாஸ்திரம் வல்லவர்கள்னு அர்த்தம். கலைவலவர் தாம்பாழும் கணபுரத்தன் கருமணியே அப்படின்றார், கலை வல்லவர்னா சாஸ்திரங்களிலே வல்லவர்னு அர்த்தம். இந்த கலை என்கிற சொல்லுக்கு சாஸ்திரம்னு அர்த்தம். அதைத்தான் இவர் சொல்கிறார் இந்த இடத்துல. என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீவசன பூர்ண திவ்ய சாஸ்திரத்துக்கு, இந்த இக்கலைக்குன்னு இருக்கோ இல்லையோ இந்த கலைன்னு சொன்னபடினாலே இது ஸ்ரீவசன பூஷணம் என்கிறது ஒரு திவ்ய சாஸ்திரம் என்கிற திருவுள்ளம் மணவாள மாமனிகள் பற்றியிருக்கிறார் என்றதை எடுத்து காட்டுறார் பிள்ளலோகம் ஷியர். அதாவது இந்த வச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்திற்கு இப்படி திவ்யமாயிருப்பதொரு நாமத்தை நிர்தேசித்தருளினார். இது எதை வச்சு சொன்னதுன்னா இக்கலைக்குன்ற சப்தத்தை வச்சுட்டு இந்த வாக்கியங்களை அருளிச்சதிருக்கிறார் பிள்ளலோகம் ஜியர். கலை, கலை என்கிறது நான் எடுத்திருக்கேன் ஒரு 4000 திவ்ய புரந்தத்துலேருந்து, ஒரு 18 பாசுரத்துலேருந்து எடுத்திருக்கேன். கலை கலை கலைன்னு எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு எடுத்து அது பார்த்தா எல்லா இடத்துலையும் கலைன்றதுக்கு சாஸ்திரம் என்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்கா. ஒரே ஒரு பாசுரத்தில் மட்டும் பாஷைன்ற அபிப்பிராயத்தில் சொல்லியிருக்கு கலை என்ற சப்தத்திற்கு. அது எங்கன்னா தேரழந்தூரில் இருக்கிற அந்தணர்கள் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனே அனைவர்கள் அப்படின்னு அந்த அணியழுந்தூர் என்ற அழுந்தூர் மேல் திசை நின்ன
அமரர் கோவேன் அழுந்தூர் மேல் எழுந்தொழுகிற எம்பெருமானை சொல்கிற பொழுது அங்கே இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் என்று சொல்கிறார். செந்தமிழ்ன்னு பாஷையை சொன்னார், சம்ஸ்கிருதத்தை வடகலைன்னு சொன்னார். அப்போ வடகலைன்னு சொன்னால் வடமொழின்னு அர்த்தம், அந்த சாஸ்திரம் மொழின்னு அர்த்தம். அந்த இடத்துல வடமொழின்ற சப்தமும் ஆழ்வார் பிரயோகம் இருக்குது. அந்தமிழின் இன்பப்பாவினை அவ்வடமொழியை, என்ன வடமொழி என்ற சப்தத்தையும் பண்ணியிருக்கான். ஆ வடமொழி வடகலை ரெண்டுத்துக்கும் அந்த இடத்துல அதுதான் அர்த்தம். அப்போது பாஷை அல்லது சாஸ்திரம் என்கிற அர்த்தம் அந்த கலை என்கிறதுக்கு உண்டு. இந்த இடத்துல கலை என்கிறது சாஸ்திரம் என்கிற பொருளில் வந்தபடியினாலே ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரம் என்ன சொல்கிற, ஆக இக்கலைக்கு ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்திற்கு வசனபூஷணம் என்னும் பேர் இட்டார். இப்படி திவ்யமாயிருப்பதொரு நாமத்தை நிர்தேசித்தருளினார். முகமறிந்தவன் கோத்த முத்து தாழ்வடத்தை, முகமறிந்து கோக்கிறதுனா முத்து தாழ்வடம், முத்து மாலையினா கோக்கிறதுனா அதை கோக்கிறவன் இருக்கானோ இல்லையோ, நிஜமாகவே அவன் கோக்கச்சே பார்க்கணும். அப்படியே பார்த்துருக்கேன், சின்ன வயசில் ஒருத்தன் வருவான் ஆற்றுல வந்து இந்த மாதிரி, அந்த காலத்தில் நிறைய பேர் வந்துட்டு இருந்தான், எல்லாம் கொண்டு வந்து கம்பியில் கட்டி கொடுப்பான், ஆற்று வாசல்லையே வந்து கட்டி கொடுப்பான். அப்போ கொண்டு போய் வச்சு இப்படி இப்படி தடவி 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 பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்தா தான் என்னென்னா அந்த முத்துக்களை கோக்கிற பொழுது அதனுடைய அளவு பார்த்து கீழே பெருசாக இருக்கணும், அப்படியே வரிசையாக எடுத்துகிட்டு போய் கோக்கணும். அதே மாதிரி ரெண்டு மூணு இதுக்கு முத்து பவழம் அதெல்லாம் கொடுத்தாக்கா எத்தனை முத்துக்கு நடுவில் எத்தனை பவழம் வைக்கணும், எத்தனை பவழத்துக்கு நடுவில் எத்தனை முத்து வைக்கணும், அதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் கோக்கணும். அதுதான் முகமறிந்து கோத்தல்னு பேர். இப்போ ஒன்றும் இல்லை, பூ கட்டுறவா இருக்காளோ இல்லையோ, பூ கட்டுற பொழுது எவ்வளோ அழகாக பூ கட்டணும், அது பார்க்குற பொழுது வெறுமை இருக்கிற பூவெல்லாம் எடுத்து வச்சு கட்டிகிட்டே போயிட முடியுமா, என்ன பண்ணணும், எந்த பூவை எங்கே வச்சா நல்லா இருக்கணும் இப்படி வச்சு வச்சு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாளம், இப்படி கட்டின்னு இருப்பா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு இப்படி கையில் வச்சு பார்ப்பாளம். அதுதான் முகமறிந்து கோத்தவன் அண்ணா, அவன் கோத்த முத்து தாழ்விடத்தை இது ஒரு கோவை இருந்தபடியன், இந்த கோவைனா என்ன அர்த்தம், இந்த வரிசை ஒழுங்கு இருக்க என்ன அழகாக இருக்குது என்று அதன் வாசி அறிமவர்கள் அதனுடைய சிறப்பு தெரிந்தவர்கள் கொண்டாடுமா போலே. இவரும் என்ன பண்ணுறாருன்னா வாங்மணி ஸ்ரக்ரைஹி ஸ்ரக்ரை ஸ்ரக்ரைவேய பூஷம் பூஷாத்மகம். ஆக என்ன வாங்மணி வாக்குகள், அதாவது பூர்வாச்சாரியர்களுடைய வாக்குகளாகிற மணிகளாலே இந்த ஸ்ரக் ஸ்ரக் என்னால் மாலை, இந்த கிரைவே கிரைவேய பூஷாத்மகம் என்னால் கிரைவேயன்னா கழுத்துக்கு அணியக்கூடிய, கிரைவேயக்கம்னா கழுத்து, அந்த கழுத்துக்கு அணியக்கூடிய ஆபரணம், அதாவது கழுத்துக்கு ஆபரணம்னா என்ன அர்த்தம், எப்பவும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய கிரந்தம்னு அர்த்தம், கழுத்துக்கு வெளியில் இல்லை கழுத்துக்கு உள்ளேந்து வரணும் இது, அதனால் கிரைவேயக்க பூஷணம்னு சொல்கிறாரு. இது கழுத்துக்கு எப்பவும் சந்தர்ப்பம் என்னும்படி வச்சன சந்தர்ப்பத்தை உடையத்தாகையாலே அப்படி சொல்ல இக்கலை என்று இவருக்கு ஈடுபாடாக இருக்கிறது. இக்கலைனா இவருக்கு ரொம்ப ஈடுபாடுன்ற அந்த கிரந்தத்தில் இந்த கலை, இந்த சீவஜன பூஷணம்னா எவ்வளோ வசத்து அப்படின்னு இந்த சீவஜன பூஷணத்துக்கு இவரே பெயரிட்டார். முன்னம் குறவோர் மொழிந்தார் இவரே பெயரிட்டார் என்று அந்த கிரந்தத்தில் தெரிவிக்கிறார். முன்னங்குறவோர் மொழிந்த வசனங்கள் தம்மை மிக கொண்டு கத்தோர் தம் உயிர்க்கு மின்னணியா சேரச்சமைத்து அவரே சீர்வசன பூஷணம் என்னும் பேர் இக்கலை கிட்டார் பின் ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சிவஜன பூஷணத்தினுடைய பேரை சொல்லிவிட்டார். அடுத்தது அதனுடைய விஷயத்தை சொல்கிறார், எப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் சிவஜன பூஷணத்தில் சொல்லப்படுகிறது, அது யார் அனுஷ்டிக்க முடியும், எப்பேற்பட்ட அனுஷ்டானம் அது, ஏன்னா சிவஜன பூஷணத்தில் சொல்லது அத்தனையும் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் தான், அத்தனையும் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். ஆனால் அதை அனுஷ்டிக்கிறதுன்றது மொத்தம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாராலும் முடியாது. அதை இந்த பாசுரத்தில் சொல்கிறேன். அடுத்த பாசுரத்தில் கீழ் வச்சனபூஷணம் என்று திருநாமம் சாத்தும்படியான இதனுடைய பெருமையை அருளி செய்தார். இதில் அர்த்த தர்சிகளினுடையவும் ஏதத் பிரதிபாத்திய அனுஷ்டாத்தாக்களினுடையவும் அருமையை, அர்த்த தர்சின்னா முதல்ல சிறுவச்சன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம், தெரிஞ்சுண்டாலும் அதை வந்து அனுஷ்டிக்கிறது அதை விட கஷ்டம். அருமையை தம் திருவுள்ளத்தை குறித்து, அதை கூட தம் திருவுள்ளத்துக்குள்ளே தான் சொல்லிக்கலாம், ஸ்ரீவஜன பூஷணம் அனுஷ்டானம் ஒருத்தர் கூட இல்லையேன்னு இன்னொருத்தரை பார்த்து சொல்லக்கூடாது. ஸ்ரீவஜன பூஷணன்றது எதுக்காக ஏற்பட்டதுன்னா அவனவனுடைய சுவானுஷ்டானத்துக்காக ஏற்பட்டது. இவ்வளவு அனுஷ்டானம் சொல்லிருக்கா, இதில் ஒன்று கூட நமக்கு இல்லை, ஏதாவது கொஞ்சமாவது நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு அவனவனுக்கு சொல்கிறதே தவிர, இப்போ ஸ்ரீவஜன பூஷணத்தில் இவ்வளோ சொல்கிறது ஒன்று கூட இல்லாமல் இருக்கியே அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து சொன்னான்னா அவன் ஸ்ரீவஜன பூஷணத்தையே தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருத்தனை பார்த்து சொல்லவே கூடாதுன்னு சொல்கிறவர், இன்னொருத்தனை பார்த்து நீ சிக்ஷிக்கிறதுக்கு உனக்கு யோக்கியத்தையே கிடையாது, நீ முதல்ல ஒன்றை சிக்ஷிச்சுக்கோ, ஒன்றை திருச்சிக்கோ, அப்படி திருச்சிக்கோன்றார். இதில் சொல்கிறார் பாருங்கள்,
ஆர் வசனபூடணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். ஆறது சொல் நேரிலன் உட்டிப்பார். ஓரொருவர் உண்டாகிற அத்தனை காணுள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ஆர் வசனபூடணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். விளக்கமே வேண்டியதில்லை, பதவியே வேண்டியதில்லை, எல்லாம் எளிமையான சொற்கள். வசனபூடணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் யார் அறிவார்? ஆறது சொல் நேரில் அனுஷ்டிப்பார். அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நேரில் அனுஷ்டிப்பார் யார்? ஓரொருவர் உண்டாகில். எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அத்தனை கான் உள்ளமே அத்தனை தான் இருக்க முடியும். எல்லாருக்கும் அண்டாதது, அது எல்லாருக்கும் அண்டாததுன்னா ஒருத்தருக்கும் அது கிட்டாது அன்னோ அது. அவ்வளோதான் இந்த பாசுரம். இதுக்கு வியாக்கியானம் ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அகாதமான அர்த்தத்தை, அகாதம்னா மிகவும் ஆழமான அர்த்தம், ரொம்ப ஆழமான அர்த்தத்தை அதிலே அவகாகித்து உள்புகுந்து உள்ளதெல்லாம் அறிவார் யார்? முத்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே மூழ்கி அந்த தர வரைக்கும் போகணும், அவனால் தான் முத்து எடுக்க முடியும்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஸ்ரீவசன பூஷணத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா பெருமை மேலெழுந்த வாரியாக வாக்கியத்தை பார்த்தா ஒன்றும் தெரியாது, உள்புகுந்து பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். அதை அறிவாரார். எத்தனை அதிசயித்த ஞானராக இருப்பாருக்கும் இத்தை சுயத்தனத்தாலே அறிய என்றால், எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அவன் எனக்குத்தே தெரியுமே விஷயம், என்னுடைய எத்தனத்தினாலேயே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணால் அவனால் அறியவென்றால் துறவகாகமுமாய். துறவகாகனா அது அவகாகிக்கவே முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது. துஸ்தரமுமாய் தாண்டவும் முடியாது. முதலடியிலே அல்லாதவற்றில் இதுக்குண்டான வாசி அறிந்து இத்தை பாடம் பண்ணுவார் அரிதாக இருக்கும். முதல்ல மற்ற கிரந்தங்களை காட்டிலும் இது வசந்ததுன்னு தெரிஞ்சுட்டு முதல்ல இந்த மூலம் மட்டுமாவது சொல்லணும், பாடம் பண்ணுவார்னு அர்த்தம். ஸ்ரீவசன போஷணம் மூலத்தையாவது அபியாசம் பண்ணணும் உட்காந்து அனுசந்தானம் பண்ணுறதுக்கு. நான் இத்தை பாடம் பண்ணுவார் அரிதாக இருக்கும். அதோடு போய் செய்தார்களாகில், ஒருவேளை யாராவது ஒருத்தர் ஸ்ரீவசன போஷணம் மூலத்தை தெரிஞ்சு விட்டான்னா கூட அதனுடைய அர்த்தம் அறிகை அரிதாக இருக்கும், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னார். அதுவும் பெருவருத்தத்தோட கூட ரொம்ப கஷ்டப்பட்டு காலக்ஷேபமெல்லாம் கேட்டு ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாலும் கூட மேலே மேலே ஒருபடி சிறிது அறிந்தார்களாகிலும், அப்போ கூட கொஞ்சம் மேலே வழி தான் தெரிஞ்சுக்கலாம், ஒருபடி அறிந்தார்களாகிலும் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ரொம்ப கஷ்டம். அதனுடைய அர்த்தம் முழுக்க தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே ஆழ்பொருள் தெரிஞ்சுட்டாலும் அதை அனுஷ்டிக்கிறது அதை விட கஷ்டம் சொல்கிறார். ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் மிகவும் தேட்டமாயிரே. தேட்டம்னா நான் தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கும்ன்ற ஆழ்பொருள் ரத்னாகரமானது. ரத்னாகரம் கடல், அது எப்படி இருக்குது? மலைகளும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் என்னும்படி ஆழ்கடலான தனக்குள்ளே மணி முத்து முத்துக்களான சிறிய பதார்த்தங்களை கொண்டிருக்கும். சமுத்திரத்தில் போனால் ஆழ்கடல்னால் அதுக்குள்ள மாணிக்கம் முத்து பவழம் எல்லாம் இருக்கும். அதுக்கு தேசிகரான முழுக்கு வரிலே முழுகி எடுப்பார். அதுக்கு தேசிகர்னா அதுக்கு வல்லவர்னு அர்த்தம். தேசிகர்ன்ற சப்தத்திற்கு அந்த விஷயத்திலே வல்லவர்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. கெட்டிக்காரர்னு அர்த்தம், ஆச்சாரியர்னு அர்த்தம். தேசிகர்னா ஆச்சாரியர், அந்த விஷயத்தில் தேசிகர். அதுக்கு தேசிகரான யார்? முழுகுபவர். அவளுக்கு முழுக்குவர்னு பேரும் அவளுக்கு. அவர்கள் தான் உள்ள முழுகி ரத்னத்தை எடுப்பார். மற்ற யாருக்கு? கரையருக்கும் செல்ல ஒண்ணாதபடி இருக்கும். மற்றவாளெல்லாம் கரையிலே நிற்கிறதுக்கு பயப்படுவான், அடிஷன் போடுத்தோம்னா வெள்ளம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வச்சனபூஷண வாரி ராசி, என்ன வச்சனபூஷணங்களை உடைய வாரி ராசின்னு அர்த்தம், ஒரு கடல் அப்படின்னு சொல்லியிருக்காளாம். இதுவும் எப்படிப்பட்டதுன்னா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளானா. மிக்க வேதியர் வேதம், வேதத்தின் பொருள் பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், வேதத்தின் உட்பொருள் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல். அன்றைக்கே ஒரு நாள் தெரிவித்தேன் கண்ணினு சுத்தாம்புக்கு மூலம் எதுன்றத நஞ்சியர் வியாக்கியானத்தில் காட்டுற பொழுதும் வேதத்தின் பொருள் திருவாய்மொழி, வேதத்தின் உட்பொருள் பைலஞ்சுடலோடு நெடுமாறுக்கடிமைன்னு சொல்கிறேன். அந்த ரெண்டு திருவாய்மொழியில் தான் பாகவத சேஷத்தம் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தலை பற்றி அவர் அருள் செய்திருக்கிறார். அதனால் வேதத்தின் உட்பொருள் என்று சொல்கிறார். அந்த உட்பொருளான ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற அகாத அர்த்தத்தை உடையதாக இருக்கும். ஆச்சாரிய அபிமானம்ன்றதுக்கே அங்கே என்ன அர்த்தம் பண்ணுறா தெரியுமா? ஆச்சாரியனையும் தான் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம் அக்னி ஸ்பர்ஷம் காலம் கொண்டு மோதிரவிடுமோ பாஜி, இதெல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்கிறார். ஆச்சாரிய அபிமானன்றதுக்கு எனக்கு ஆச்சாரியனிடத்தில் ரொம்ப அபிமானம் உண்டுன்னு சொன்னால் போகிறாது.
அது விஷயமே இல்லை. இப்ப என்ன இருக்கணும்னா, இவன் நம்முடையவன் என்ன ஆச்சாரியன் அபிமானிச்சிருக்கும், அந்த அபிமானம் தான் உத்தாரகம்னு சொல்றோம். இவர் நம்முடையவர்னு ஆச்சாரியன் அபிமானிக்கணுமா? அனந்தாழ்வான் வந்து ஆச்சாரியர் சொன்னத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டார். என்ன பண்ணினார், நீர் என்ன சொல்றீரோ அதை நான் கேட்கிறேன். ஏன்னா ஆச்சாரியிடத்தில் இவருக்கு அபிமானம் இருந்தது. அதனால தான் அனந்தாழ்வான் என்ன பண்ணினார், திருமலையில் போய் அடியான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொன்னார். இது ஆச்சாரிய அபிமானம், அது இல்லை ஆச்சாரிய அபிமானம். அதை கேட்டு உகந்து நீரே ஆண் பிள்ளைன்னு எம்பெருமானார் அபிமானிச்சார், அதுதான் ஆச்சாரிய அபிமானம். உம்மை போல ஒருத்தர் உண்டா என்ன, நீர் ஒருத்தரே ஆண் பிள்ளைன்னு எம்பெருமானார் இவரை அபிமானிச்சார், அந்த அபிமானத்துக்குத்தான் ஆச்சாரிய அபிமானம்னு பேர். தவிர எனக்கு ஆச்சாரியத்தில் ரொம்ப அபிமானம் இருக்குது சுவாமி, ஆனால் அவர் என்ன லட்சியமே பண்ண மாட்டேன்றார் அப்படின்னு சொன்னால் அது போராதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படிப்பட்டவனாக இவன் இருந்தால் இவனே அவர் அபிமானிப்பார், அப்படி இவன் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போ ஆச்சாரிய அபிமானத்திற்கு தன்னை தகுதி உள்ளவனாக இலக்கானவனாக ஆக்கிக்கொள்ள வேணும் என்று அர்த்தம் அது. அதனால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற அகாத அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற கிரந்தம் உடையதாயிருக்கும். ஆகா, வாரிராசியான கடலிலே முத்து மாணிக்கம் இருக்கும், ஸ்ரீவஜன பூஷணமாகிற கடலில் ஆச்சாரியாபிமானம் என்கிற அதை பற்றின விஷயம் மூழ்கி கிடக்கும். இதுவும் அறிவித்தேன் ஆழ்பொருளை என்கும்படி தேசிகர் அறிவித்தாலாய்த்து அறியலாவது. இதுவும் கூட என்னன்னா, அறிவித்தேன் ஆழ்பொருளை என்று ஆழ்பொருளை நான் தெரிவிக்கிறேன் என்று தேசிகர் என்னால்னா அந்த சாஸ்திரத்திலே வல்லவர்கள், அவா தெரிவித்தா தான் தெரியுமே தவிர நாமே புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆச்சாரிய இடத்துல கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை சொல்லுகிறார் இந்த இடத்துல. அப்புறம் அதுக்கு மேலே வாக்கிய சங்கத்தி ரித்தியாதி சுருத்தம் வினா மகதாமபி அசக்கியானி என்று அருகையில் உள்ள அருமை இருப்பது. அதாவது வாக்கியங்கள்லாம் ஸ்ரீவஜன பூஷணத்தில் நிறைய இருக்குது, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்? வாக்கிய சங்கத்திகி, வாக்கிய சங்கத்தின்னு அர்த்தம் ஒரு வார்த்தைக்கும் வார்த்தைக்கும் தொடர்பு அதெல்லாம். இத்தியாதி சுருத்தம் வினா ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து கேட்கவில்லை என்னால் மகதாமபி அசக்கியானி, மிக மிக ஞானிகளுக்கும் கூட நன்னா விஷயம் தெரிஞ்சவனுக்கு கூட அசக்கியானின்னா அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது, கேட்டே அறிய வேணும், கேட்கலைன்னா தெரியாது அப்படின்னு திரும்பி வியாக்கியானத்தில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்க. அது கேட்கறதுன்றது ரொம்ப முக்கியம்னுட்டு பின்னால் வரப்போகிறது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு ஒரு விஷயம் சொல்ல போகிறார், அந்த இடத்துல நான் கொஞ்சம் விவரித்து சொல்கிறேன். ஆஹா, இங்கே என்ன சொன்னார்னா, இது சுருதம் வினா என்று இருப்பது. அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன சொல்கிறார், இப்போது சமுத்திரம் கடல் அப்படின்னு ஒன்று சொன்னார், அதில் முத்து இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கு பிரமாணம் எடுத்து காட்டுற பொழுது என்ன சொன்னார், நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் என்று சொல்கிற பொழுது, மாமணி சங்கெல்லாம் சொல்கிற பொழுது கூடவே அதில் இன்னொன்று சொல்லிவிட்டுட்டார், மலர்மேல் மங்கையம்னு பெரிய பிராட்டியாரின்னு சொல்லிவிட்டார். இப்போ சமுத்திரத்தில் என்னென்ன இருக்குதுன்னா, முத்து மாணிக்கம் பவழம் அதெல்லாம் இருக்குது, கூடவே பெரிய பிராட்டியாரும் இருக்கா அப்படின்னு சொன்னார். இப்போ ஸ்ரீவஜன பூஷணமும் ஒரு கடல்னு சொல்கிறார், உடனே இதில் பெரிய பிராட்டியார் உண்டோன்னு கேட்டால் ஆரம்பமே அதுதானேன்ற, வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிற பாருங்க, அங்கும் செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவள் பிரயோஜனமாக இருக்கும். அங்கேயும் கூட சமுத்திரத்தை கடைந்தால் அதில் என்ன கிடைக்கும், விண்ணவர் அமுதோட அமுதில் வரும் பெண் அமுது என்ன பெரிய பிராட்டியார். இங்கும் ஸ்ரீவஜன பூஷணத்தில் புருஷக்கார வைபவம் தொடங்கி ஆச்சாரியாபிமானம் ஈராக ஆறு பிரகரணத்தாலும் சொல்லுகிற அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்பொருள்களாய் இருந்ததேயாகிலும், என்ன முதல்ல புருஷகார வைபவம் சாதனசிய கௌரவம் தது அதிகாதி கிருத்தியம் அஸ்ய சத்குரு உபசேவனம் என்ன வரிசையாக ஒரு ஒரு பிரகரணத்தில் ஒன்று சொல்லிட்டு வரார். அதில் கடைசியில் ஆச்சாரியாபிமானம்னு கொண்டு வந்து முடிக்கிறாராம். ஆறு பிரகரணம் இத்தால் சொல்லுகிற அர்த்தங்கள் எல்லாம் ஆழ்வொருகளாக இருந்ததேயாகிலும் சரம பிரகரணத்தில் சரமோபாயத்திற்கு சேஷமாயிரே இருப்பது. ஆக மீதி நாலு விஷயங்களும் அஞ்சு விஷயங்களும் இந்த சரம பிரகரணம் எதுன்னு கேட்டால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்ன்றது தான் சரம பிரகரணம் முடிவாக சொல்லப்படுகிற அர்த்தம். அதுக்கு உபோத்பலகமாக அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் முன்னால் அஞ்சு பிரகரணங்கள், பிரகரணம்னா சாப்டர்னு வச்சுங்கோ புரியறதுக்காக சொல்கிறேன். மொத்தம் ஸ்ரீவஜன பூஷணன்றது அஞ்சு ஆறு சாப்டர், மூணு விதமாக பிரிச்சிருக்காது, நாலு சாப்டர்னு ஒரு விதமாக பிரிச்சிருக்கா, ஆறு சாப்டர்னு பிரிச்சிருக்கா, ஒன்பது சாப்டர்னு பிரிச்சிருக்கா, அதெல்லாம் என்னென்ன கணக்குன்றது அந்த காலக்ஷேபம் கழிக்கச்சே தான் தெரியாது, அது இப்போது விவரிக்க முடியாது. ஆறு பிரகரணம், நாலு பிரகரணம், ஆறு பிரகரணம், ஒன்பது பிரகரணம், மூணு விதமாக பிரிச்சுருக்கா, அதை சொல்கிறாருங்க.
எல்லாம் எத்த சொல்கிறது நான் ஆச்சாரியாபிமானம் ஈராக ஆறு பிரகடனத்தாலும் சொல்கிற அர்த்தம் எல்லாம் எத்த சொல்கிறதுன்னா அந்த சரமோபாயத்திற்கு சேஷமாயிரே இருப்பது. ஆ சரமோபாயம் ஆச்சாரியாபிமானம் அதை விளக்கிறதுக்குத்தான் மற்ற ஐந்து பிரகரணங்களும். ஆகையிலே திருமாமகள் தான் சீருருள ஏத்தமும் என்று தொடங்கி மன்னிய இன்பமாங்கதியும் குருவென்னும் நிலை பெறும் இன்பொருள் தன்னையும் என்றே பொருள் முடிவாக அருளி செய்தது. இது சீவச்சனபூஷணத்துடைய தனியனில் திருமாமகள் தன் சீரருளயத்தம் என்னும் முதல்ல காண்பித்தார். அது பெரிய பிராட்டியார் புருஷகார வைபவம். அதிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற பொழுது குருவென்னும் நிலை பெறும் இன்பொருள் தன்னையும் என்னும் முடிச்சாரத்தை என்று பெருவிலையனான ஆபரணத்திற்கு நாயக்கக்கல் போலேயாய்த்து சீவச்சன பூஷணத்துக்கு இந்த பிரதேசம் நாயகமாக இருக்கிறபடி கடைசியில் சொன்னது நாயகரத்னன்ற அது எப்படி சுவாமி சொல்லலாம்? முதல்ல சொல்கிறது தான் நடுவில் சொல்கிறது தான் நாயகரத்னன் சொல்லுவேன். ஆனால் ஆச்சாரியாபிமானன்றத கடைசியில் சொல்கிற விஷயத்தை தான் இந்த சீவச்சன பூஷணத்துக்கு நாயகரத்னம் நாயகக்கல் போலே. அதாவது என்னென்ன பெருவிலையனான ஆபரணத்திற்கு நாயகக்கல் போலேன்னு அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சாதாரணமாக இந்த ஆபரணங்களெல்லாம் சமைக்கிறவன் இருக்கானோ இல்லையோ அவன் ரத்னாகாரத்தில் இதை கோக்கணும்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவான் தெரியுமோ இல்லையோ எல்லா சரத்தையும் கோத்துட்டு கடைசியில் கொண்டு வந்து இந்த நாயகரத்னத்தை அதில் சேர்ப்பான். அப்படி தானே பார்த்துடும் இல்லை? இப்போ இப்படி சரத்தை போட்டு கொடுக்க கூட சில பேர் என்ன பண்ணுவோம் இப்படி போட்டுட்டு கடைசியில் இந்த இடத்துல நாயகரத்னத்தை அப்படி சேர்த்துக்கிறான். அப்படின்னா நாயகரத்னம் கடைசியிலையா முதல்லையா சொல்லுங்கள், நடுவில்யான்னு கேட்டான். பார்க்கறதுக்கு நடுவில் இருந்தாலும் அது கடைசியில் தான் வந்து சேர்றது. அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றது கடைசியில் தான் இருக்குது. ஆனால் அதுதான் நாயகரத்னம் அப்படின்னு சொல்கிறார். இத்தனையும் அருளி செய்கையை பத்த அதிர்ஷ்டித்துக்கு அதிர்ஷ்டிக்க இட்டு கொண்டு வந்து கீழடங்களும் மேலடங்களும் இதனுடைய நிஷ்டையை ஸ்தாபிக்கிறது என்றே இந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற இடத்திற்கு ஜீயர் வியாக்கியானம் செய்தருளித்து ஆஹா இத்தனையும் அருளி செய்கையை பற்ற இந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்ன்றத நிலைநாட்டுறதுக்காகத்தான் என்ன பண்ணணும்னா கீழடங்கலும்னு கீழே சொன்னது அத்தனையும் மேலடங்கலும்னா அந்த ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு சொன்னதுக்கு அப்புறமும் சில சூத்திரங்கள்லாம் இருக்குது அதுவும் கூட இத்தை விளக்கிறதுக்காகத்தான் வந்தது என்று தான் இப்படி ஜீயர் வியாக்கியானம் அதாவது மனவாள மாமணிகள் அந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆகையால் இதுவே ஆழ்பொருளாக கடவது. வேதமொரு நான்கின் உட்பொருள் தந்த மெய்ப்பொருள் என்று தொடங்கி தீதில் சரணாகதி தந்த தன் இறைவன் அருளே அரணாகும் என்னும் அது என்ன இது பாசுரம். இது ஞானசாரமா? ஞானசாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாசுரம். அதை அப்படியே சொல்கிறார் என்றே அருளி செய்தார். ஒரு விதத்தில் பார்த்தா ஞானசாரம் என்கிறது சீவச்சன பூஷணத்துக்கு மூலம் என்று சொல்லும்படியாக ஞானசாரத்தினுடைய பல அர்த்தங்கள் அப்படியே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் வருகிறது. அதை பற்றியே கூட தனியாக அடியான ஒரு உபன்யாசமே கூட பண்ணியிருக்கேன். ஞானசாரத்துக்கும் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கும் உண்டான ஒப்புமைகள் என்ன அதுதான் சொல்கிறார். அப்புறம் தீதில் சரணாகதி தந்த இறைவன் தாளே அரணாகும் என்னும் அது என்றே அருளி செய்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அன்றைக்கே பேறு தருவிக்கும் அவள் தன் பெருமை என்று தொடங்கி நல்குருவின் வன்மையோடு எல்லாம் வசனமூடமதில் தேரிட நமக்கு அருளுகையாலே ஆறு பிரகரணத்தில் உக்தமான அசேஷார்த்தங்களும் ஒரு சேத்தனனுடைய உஜ்ஜீவனத்துக்கு இப்போ ஆச்சாரியாபிமானமே உத்தாரகன்றது ஒன்று தான் சொன்னார். அப்படி கொள்ளணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி அதையும் ஒப்புக்கொள்வோம். ஆறுமே உத்தேசம்தான். என்ன சொன்னா உஜ்ஜீவனத்திற்கு ஓரன்றே ஞாத்தவியமாகையாலே ஒன்னொன்னும் வேணும் அதனால் எல்லாம் ஆராய்ந்து அறிய வேணும் அதனால தான் ஆழ்பொருள் என்கிறார். ஆகவுமாம் முந்தின யோஜனையில் ஆழ்பொருள் எல்லாம் என்கிறதற்கு சேர மற்ற அர்த்தங்கள் எல்லாம் ஆசிரியன விதி சேஷங்களாய். இப்போ ரெண்டு நிர்வாகம் சொல்லிட்டார் இந்த இடத்துல. ஒரு நிர்வாகம் என்ன? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிறது தான் அறிய வேண்டிய அர்த்தம். அதுக்கு துணையாக அதை பலப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறார்? முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய விஷயங்கள் சொன்னார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார்னா இல்லை இல்லை ஆறுமே அறிய வேண்டிய அர்த்தம் தான். இது ஆறுமே கூட இவனுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்திற்கு உபயோகப்படுகவை அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஆசிரியன விதிசேஷங்களாய் அறியப்படுவதாயிருக்கும். தன்னை அறியும் போது ஆசிரியன விதிசேஷம் அப்படின்னா ஒரு விதியை சொல்கிற பொழுது அதுக்கு சேஷமாக சில விஷயங்களை சொல்லுவான். ஒன்றும் இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறா சாப்பிடவா அப்படின்னு கூட்டார். உடனே சாப்பிடுவானு தப்தவான் வந்துடலாமா? வரக்கூடாது. போய் கை அலமிண்டு கால் அலமிண்டு நன்னா எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இலையோ தட்டோ எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் சொல்லலையே அவர் அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் விதிசேஷம்னுவோம்.
உன்னை சொன்னால் அதுக்கு உண்டானதெல்லாம் முன்னால் செஞ்ச வேண்டியது பின்னால் செஞ்சுக்க வேண்டியது அதெல்லாம் அதில் அடங்கி போயிடும். அதுக்கு தான் விதி சேஷம்னு பேர். ஒரு விதிக்கு சேஷமாக நிறைய இருக்கும், அங்கங்களாக பல விஷயங்கள் இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, கல்யாணம்னு சொன்னால் நேராக கொண்டு போய் தாலியை கட்டி விடுறது இல்லையோ, இல்லையோ அதுக்கு முன்னால் பண்ண வேண்டியது எவ்வளோ வச்சுருக்கா, பின்னால் பண்ண வேண்டியது எவ்வளோ வச்சுருக்கா, ஒரு கல்யாண முகூர்த்தத்துக்கு கூட நான் சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முன்பின்னாக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்போது முக்கியமானது இது. இதுக்கு முன்பின்னாக பண்ணுறதெல்லாம் என்ன சொல்லுவா, விதி சேஷம்னு சொல்லுவா. அந்த மாதிரி முக்கியமானது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். அதுக்கு விதி சேஷம் எதுன்னு கேட்டால், முன்னால் சொன்ன புருஷகாரம், அப்புறம் அந்த திருமாமகள் தன் சீரருளையத்தான் அதுலேருந்து ஆரம்பித்து சொன்னது, உபாய வைபவம் அதெல்லாம் சொல்கிறது. அப்படி தன்னை அறியும் போது உக்த லக்ஷண யுக்தனான தான் என்று அறிய வேணும். அதாவது ஒரு ஜீவாத்மா தான் யார் என்று தன்னை அறியும் போது அவன் என்ன பண்ணணும், தான் எப்படிப்பட்டவன் என்று தன்னை அறிந்து கொள்ள வேணும். அப்புறம் ஆச்சாரியனை அறியும் போது ஆறு பிரகரணத்தாலும் பிரதிபாதிக்கிற ஷட்பத நிஷ்டனாக அவனை அறிய வேண்டும். என்ன இந்த ஷட்பத நிஷ்டன்னு சொல்கிறார், ஆறு விதமான யோக்கியத்தையோடு கூடினவனாக அவனை அறிய வேண்டும். ஆகையால் ஆழ்பொருளெல்லாம் அறிய வேண்டும். இதில் அர்த்தங்கள் தான் சாப்தமாக மேலழ தோன்றித்தே இருந்து, அதாவது இந்த அர்த்தங்கள் அத்தனையும் சாப்தமாக என்ன, திருவஜன பூஷணத்தில் வெறும் சப்தத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம்படி இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் என்னென்னா சுவார்த்தான் விபரீதாம்சம் என்னும்படி விபரீதார்த்தத்தை கற்பித்து அனர்த்தத்தை சூழ்த்து கொள்ளுவார் ஒழிந்து. இதுக்கே கூட என்ன பண்ணுவாளாம், தப்பாக அர்த்தம் பண்ணிவிடுவாள். திருவஜன பூஷணத்தில் இருக்கிற மூலங்களுக்கு, திருவஜன பூஷணத்துக்கேன்னு சொல்லலாம், இல்லை இப்போ சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்துன்னு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து காட்டுறார்கள். திருவஜன பூஷணத்தில் வியாக்கியானத்தில் எடுத்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், எம்பெருமான் எப்படிப்பட்ட கிருபையை பண்ணுறான், வெரிதே அருள் செய்வர்னு. வெரிதேன்னு அர்த்தம் வெறுமனேன்னு அர்த்தம். வெறுமனேன்னா நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமலேன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு என்ன பேருன்னா நிர்கேதுக கிருபான்னு பேர் வச்சுருக்கார். நிர்கேதுக கிருபை வெறுமனே அருள் பண்ணுறான். ஆனால் உடனே அடுத்த பதம் என்ன இருக்குன்னா செய்வார்கட்குன்னு இருக்கு. வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்கு உகந்துன்னு இருக்கு. இப்போ செய்வார்கட்குன்றதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்பவர்களுக்கு, தன்னை சரணாகதி பண்ணுபவர்களுக்கு வெரிதே அருள் செய்வர்னு சில பேர் அர்த்தம் பண்ணிவிட்டான். இந்த பாட்டுக்கே அப்படி தான் அர்த்தம் பண்ணிவிட்டான். இது விபரீதார்த்தம். என்ன காரணம்னு கேட்டால், தன்னை சரணாகதி பண்ணுறவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ வெரிதேன்ற சப்தம் எப்படி சேரும், வெறுமனை அருள் புரிகிறான் சப்தம் எப்படி செய்கிறோம். அப்போ வெறிதே அருள் செய்வர் நான் ஒன்றுமே எதிர்பார்க்காமல் அவன் அருள் செய்கிறான்னு அர்த்தம் சொல்லுவாச்சு. அப்புறம் செய்வார்கட்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரலோகாச்சாரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறிதே அருள் செய்வர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் தானே அருள் செய்வர். செய்வார்கட்கு என்னால் தான் யாருக்கு அருள் செய்ய வேணும் என்று நினைத்தாரோ அவர்களுக்கு. அவன் இஷ்டத்துக்கு யாருக்கு வேணுமானா பண்ணுவான் அந்த அனுகிரகத்தை. ஆனால் பண்ணுற பொழுதோ அந்த அனுகிரகத்துக்கு அவன் யாரிடத்துல எந்த காரணத்தையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் அந்த எந்த காரணத்தையும் அது எதிர்பார்க்காமல் பண்ணுற அருளை யாருக்கு பண்ணுவன்னு கேட்டால் அது அவனுக்கு இஷ்டமானவன். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு உடனே பிரமாணம் எடுத்து காட்டுறேன். செய்வார்கட்கு என்னாலன்னா தான் அருள் செய்ய நினைத்தவர்களுக்குன்னு அர்த்தம் பண்ணுறேன். இப்போ இது விபரீதமாக தெரிஞ்சுக்கிறவன் என்ன பண்ணுவான், வெறுதே அருள் செய்வர் வறுமையே எம்பெருமான் அருள் பண்ணுறான். யாருக்கு, செய்வார்கட்கு, ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்கட்குன்னு அர்த்தம் பண்ணினா இது இதுவே ஒன்றுக்கு ஒன்று முரணாக போயிடும். அது புரிஞ்சுக்கிறதல். இந்த மாதிரி விபரீதார்த்தம் பண்ணிக்கக்கூடாதுன்றதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் திருவச்சன பூஷணமே அவதரித்தது என்று சொல்லலாம். இது பாருங்க, இந்த இடத்துல விபரீதார்த்தத்தை கற்பித்து அனர்த்தத்தை சூழ்த்து கொள்வார், தப்பாக பண்ணி இருக்கலாம் ஒழிந்து, இதில் யதார்த்த ஞானத்தை உடையவர்களாய். இந்த திருவச்சன பூஷணத்தில் நல்ல யதார்த்த ஞானம் என்னென்னா உள்ளபடியான ஞானம், அது இத்தை விஸ்வசித்து உஜ்ஜீவிப்பார். இந்த திருவச்சன பூஷணத்தை விஸ்வசித்துனா நம்பிக்கை கொண்டு உஜ்ஜீவிக்கிறவா அரிதாயிரே இருப்பது. ஆமார் அறிவுடையார் ஆவது அரிதன்று. நல்ல ஞானத்தை உடையவர்கள்ங்கிறது ஆவது அரிதுன்ற நம்மாழ்வாரே தெரிவிச்சுட்டார். ஆனால் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். ஆகையாலே இவர் என்ன சொல்கிறார், அறிவார் யார், இது யார் இருப்பா அந்த மாதிரி என்கிறார். இனிமேல் இதன் அனுஷ்டாத்தாக்களின் அருமையை அறிவிக்கிறது. ரொம்ப கஷ்டம். சிவஜன பொருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டார். இப்போ சரி, அர்த்தத்தை தெரிஞ்சுனுட்டாலும் ஆறுது சொல் நேரில் அனுஷ்டிப்பார். அறிவாரை கிடைக்க அரிதாயிருக்க அனுஷ்டிப்பாரை கிடைக்க அரிதாயிருக்கு அரிது என்னமிடம் சொல்ல வேணுமோ. அறிவாரே கிடையாதுன்னா அனுஷ்டிப்பார் எங்க தேடுறது, க
கிடையவே கிடையாது. அனுஷ்டானமாவது அதற்காம் நிலையிலே நிற்கை. இல்லை முதல்ல வள்ளுவர் கூட என்ன சொன்னார், கற்க கசடர கற்றபின் என்ன பண்ணார், நிற்க அதற்கு தகன. கற்கிறதே கஷ்டம், அப்புறம் கசடர கற்கிறது கஷ்டம், கற்றபின் நிற்கன்னார் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடையவே கிடையாது. அதுதான் இவரும் சொல்கிற, அது அனுஷ்டானம், அதாவது மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னார். மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று இவரே ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாள மாமனுகளே அருளி செய்திருக்கிறார் என்கிற ஆச்சாரிய அபிமான நிட்டையை உடையவராக இருக்கை. அந்த ஆச்சாரிய அபிமானமே நமக்கு உத்தாரகம் என்கிற நெற்றியை உடையவராக இருக்கணும், அதுதான் கட்டம். அதில் சர்வார்த்தமும் சங்கிரகம் அடங்கி இருக்கிறது என்று தெரிவித்தார். அது சொல் நேரில் அனுட்டிப்பார் யார், தத்தத் விபரீதங்களை அனுஷ்டித்து போருமதொழிய. இதில் சொன்னதுக்கு விபரீதமான விஷயங்கள்லாம் அனுஷ்டிக்கிறவா இருப்பாளே தவிர, இதில் சொன்ன விஷயத்தை அனுஷ்டிக்கிறவா உத்தரம் இல்லையா. தது உக்தார்த்தத்தின்படி நேரே நெறிய ஆச்சரித்து போருவார் யார், வசனபூஷணத்தின் வழியிலே வழிபடுவார் உண்டாவது அரிதாயிரே இருப்பது. ரொம்ப கஷ்டம் அதுன்னார். அப்புறம் அல்லாத சாஸ்திரங்களை அறிந்து அனுஷ்டிப்பார் உண்டாகலும், மற்ற சாஸ்திரங்களையெல்லாம் உண்டு அனுஷ்டிக்கிறதுக்கு ஆள் இருப்பாளாம், ஆனால் இந்த திவ்ய சாஸ்திரம் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம் அதை அனுஷ்டிப்பார் மிக மிக அரிது. அதனால தான் அருளி செய்தவர் தாமே அதன் படியை ஊனமரவே ஆச்சரித்திருக்கும் நாளை நாளென நினைந்து என்று அந்த பரமரகசிய பிரதிபாதகமான அர்த்தத்தை அர்த்தத்தின்படி அசங்குச்சிதமாக அனுஷ்டிக்கும்படியையும் தத் பலமாக ஆச்சாரிய அனுஸ்மரணத்தையும் அருளி செய்தாரிரே என இந்த அர்த்தம். இதுவும் கூட ஞானசார்த்த பாசுரம் மாதிரி தான் இருக்குது. ஊனமர ஆச்சரித்திருக்கும் நாள் என்னை நினைந்து என்ன அவரேன்றாக்கா அப்போ புலலோகாச்சார் பண்ணின பாசுரமாக இருக்கணும். அது மாதிரி நிறைய பிரமாணங்கள் இவர் காட்டுற பிரமாணங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியலை, அது பார்க்கணும் புலலோகஞ்சியர் காட்டுறது. அந்த பரமரகசிய பிரதிபாதகமான அர்த்தத்தை அசங்குச்சிதமாக துளியும் சுருங்காமல் அனுஷ்டிக்கும்படியை தத் பலமாக ஆச்சாரிய அனுஸ்மரணம் அந்த ஆச்சாரியனை எப்பொழுதும் நினைத்திருத்தலையும் இவரே அருளி செய்திருக்கிறார். இதன் ஆழ்பொருளை அறிந்தும் அது சொல் நேரில் அனுஷ்டித்தும் போருவார் யாருன்னா, உலகாரியனருள் தப்பாமல் எழுதிய தரத்தையுடைய ஜீயர் தாம் ஒருவருமிரே உள்ளது. சிவஜன பூஷணத்தில் சொன்ன விஷயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் உண்டான்னு கேட்டால் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அவர், யாருன்னா மணவாள மாமனிகள் தான், வேறு யாரும் கிடையாது. ஆனால் மணவாள மாமனிகள் அவர் உபதேசத்து மேலே நான் தான் சொல்லுகிறேன்னா, அவர் என்ன சொன்னார்ன்னா, யாருமே இல்லைன்றார், ஒருத்தருமே இல்லை. ஆறு இனி இந்த மகா பிருத்திவியிலே எல்லாம் சம்பாவித்தங்களாக இருக்க இந்த உலகத்தில் நடக்காததே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் தாதிருஷரான இவர்களை கிட்டாதோ, யாராவது ஒருத்தராவது இருக்க மாட்டாளா அவரை போல என்று திருவுள்ளத்துக்கு கருத்தாக, இவருடைய திருவுள்ளமே அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லாதியா போடுவா அப்படின்னு நெஞ்சு இவரை கேட்டுதான். உடனே இவர் சொல்கிறார், ஓரொரு உண்டாகில் அத்தனை கான், யாராவது ஒருத்தர் ஓரொருவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம். இத்தை அறியவும் அனுஷ்டிக்கவும் அருமருந்து போல ஏதோ ஒரு மகாத்மாக்கள் ஓரொரு மகாத்மாக்கள் உண்டாகில் உண்டாம் அத்தனை கான் ஓரொருவர். இதுக்கு மேலே பிள்ளலோகஞ்சியர் அருளி செய்கிறது ரொம்ப ரசமான விஷயம். ஓரொருவர்னா யாருன்னா, இப்போ இதில் என்ன சொன்னார், ஆச்சாரியாபிமானமே உத்தாரக்கம் என்று ஆச்சாரியனுடைய அபிமானத்திலேயே ஒதுங்கி இருக்கிறவா ரொம்ப கிடையாதுன்னு சொன்னார், அதிகமாக கிடையாது. யாருன்னா பாருங்க, பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் அவருக்கு சப்பிரமச்சாரிகளாய் செந்தமிழ்ச்சேர் பட்டர்பிரான் ஜீயரண்ணி தேவுமறியாது மத்தறியாத அழகியமனவாள ஜீயரும்னர். இல்லை யாருன்னு தெரியலை பாருங்கள், செந்தமிழ்ச்சேர் பட்டர்பிரான் ஜீயர் அப்படின்னு. இப்போ பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர் மணவாள மாமனிகளிடத்திலேயே எல்லாமுமாக கொண்டிருந்தார்னு தெரியறது, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு இருந்தார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். ரெண்டாவது பட்டர்பிரான் ஜீயர் என்று தேவுமத்தறியாத அழகமணவாள ஜீயர்னு சொல்கிறார். பட்டர்பிரான் ஜீயர்ன்றவர் இவருடைய பரமாச்சாரியர்னு கேள்வியை சொல்லிவிட்டார். இப்போ இந்த பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியாத்தாவான பிள்ளலோகஞ்சியருடைய பரமாச்சாரியர் பட்டர்பிரான் ஷியர்னு சொல்லியிருக்கார். அந்த பட்டர்பிரான் ஷியருக்கு ஒரு சிஷியர் இருந்தாராம், அவருக்கு அழகமணவாள ஜீயர்னு பேரான். அந்த பட்டர்பிரான் ஷியரன்னி தேவமத்திய அறியாதவரான அழகமணவாள ஜீயரும் தத் பரதந்திரரே, அவருக்கு பரதந்திரர்கள். அது அவர் சொல்கிறார், அண்ணனை எண்ணில் மற்றொருவரை எண்ணாது என் அணிவிரலே என்று. அவர் அண்ணனை எண்ணில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனை எண்ணில் மற்றொருவையை எண்ணாது என் அணிவிரல். ஜபிக்கிற பொழுது கூட பிரதிவாதி பயங்கரம் அண்ணனை எண்ணினா வேறு யாரையும் என்ன எண்ணாது என்று
அப்படிப்பட்டவர் அவர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்னு பேர். யாருக்கு? பிரதிவாதி பயங்கர அண்ணனுக்கு. அப்படிப்பட்ட தாசரான அண்ணா மதிக்கும்படியான மதுரகவி தாசர்னு சொல்கிறார். எனக்கு அது யாருன்னே புரியலை. மதுரகவி தாசர்னு பிரதிவாதி பயங்கர அண்ணனுடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு. அவரை சொல்கிறாருன்னு தெரியறது. அவர் மதுரகவி தாசர்னு சொல்கிறார். மதுரகவி தாசர்னு சாதாரணமாக அனந்தாண்பள்ள வம்சத்தில் வந்தவாளை தான் சொல்லிக்கிறது வழக்கமாக வச்சுட்டுருக்கா. ஆனால் இவருக்கு ஆரோ ஒருத்தருக்கு மதுரகவி தாசர் என்ன பேர் அப்படி இருக்கா போல இருக்கு. அதனால் மதுரகவி தாசரம் மதுரகவி தாசர் அண்ணன் போல்வார் ஒருவர் உண்டாகில் உண்டாமத்தனை அப்படின்னு வச்சுக்கணும். அவ்வளோதான் சார். அது இல்லை இப்படி சொல்லிவிட நான் என்ன கேட்டால் தனியாக மதுரகவி தாசர்னு வச்சுட்டா அனந்தாழ்வானுக்கு மதுரகவி தாசர்னு பேர். அவர் அப்படி எம்பெருமானாரை தவிர தேவமத் தெரியாதவராக இருந்தார் என்ன அவரை சொல்லலாமான்னா இங்கே வாக்கியத்தை பார்த்தா அப்படி அர்த்தம் கொள்ள முடியலை. ஏன்னா அண்ணனை தவிர வேறு ஒருவரை எண்ணாத அண்ணா அண்ணா பிரதிவாதி பயங்கர அண்ணனாலே மதிக்கப்படுபவரான அதாவது அவராலே அபிமானிக்கப்பட்டவரான மதுரகவி தாசர்னு சொல்கிறார். அவர் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணணும். சரி, இதெல்லாம் வியாக்கியானத்தில் நிறைய விஷயங்களில் சந்தேகங்கள் இருக்குது. சரி, அவரை போல இருக்கிறவ ஆறாவது சில பேர் இருந்தால் உண்டு, இல்லைன்னா உத்தரம் கிடையாது அப்படின்னு சுத்தூர்லபா பாகவதாகில் ஓகே. ஏன்னா பாகவதர்கள் என்பவர்கள் உலகத்தில் ரொம்ப ரேர், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறானாம். தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் என்று இதெல்லாம் ரொம்ப துர்லபம் துர்லபம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிரமாணம் எடுத்து காட்டுறார். இனி பகவத்பரராக இருப்பார்கள் தான் தேட்டமாக பகவானுக்கு அடியவர்கள் சொல்கிறவாளே தேட்டம்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ தேடி பிடிக்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்கிற பொழுது ஆச்சாரிய பரதந்திரன்றவா ரொம்ப அத்தியந்த அபூர்வராயிரே இருப்பது. அவள் ஆறு இருக்கா? ஒத்தருமே கிடையாது. பகவத் பாரதந்திரியத்திற்கு ராமோ ராமோ ராமயிதி என்று ஒரு நாடாக உண்டாயிற்று. பகவத் பாரதந்திரியன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதற்கு அயோத்தியை பற்றி சொல்லச்சே ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவத்கதாக ராமபூதன் ஜெகத பூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று ராமன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் ராமன் 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 ராமன்னு அவனுடைய பெயரையே சொல்லிட்டு இருந்தான்னா ஒரு நாடே அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஆச்சாரியன் ஆச்சாரியன்னு சொல்கிறவா யார் இருக்கா? உத்தரம் இல்லையே. ஆச்சாரிய பாரதந்திரியத்திற்கு ஆறு இருந்தான்னு கேட்டால் பரத அனுஜரான சத்ருகுணாழ்வான் ஒருவரிலே உள்ளது. அயோத்தியிலே ஒரு ஒருத்தர் தான் இருந்தார், வேறு யாருமே காணும். சத்ருகுணாழ்வான் ஒருத்தர் தவிர வேறு யாருமே. ராமன் ராமன் சொல்கிறவா நிறைய பேர் இருந்தா, ஆனால் ஆச்சாரியனான பரதனை மட்டும் நினைக்கிறவான்னு ஆறு இருந்தான்னா சத்ருகுணன் ஒருத்தன் தான் இருந்தார். அதுதான் ஸ்ரீவஜன பூஷணத்திலேயே என்ன காட்டியிருக்காராம், உண்ட போதொரு வார்த்தையும் உண்ணாத போதொரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேர் உண்டிரே, அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே என்று பகவானை பூர்ணமாக அனுபவிக்கிற பொழுது கொண்டாடி வார்த்தை சொல்லுவாளாம் ஆழ்வார்களெல்லாம். பகவான் இல்லை தான் நினைத்த பொழுது வந்து அனுகிரகம் பண்ணலேன்னு அவன் நினைச்சுட்டாள்னா உடனே கடியன் கொடியன் நெடியமால் பெற்ற வெறிதே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாள் என்ன எப்படியெல்லாம் வெய்யறான் எம்பெருமான அவாளே. அதனால் உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை அப்படின்னு பூர்ண அனுபவம் இருந்தால் சந்தோஷமாக பாஷரம் போடுவா, உண்ணாத போதுன்னா அனுபவம் இல்லைன்னா உடனே அழ ஆரம்பிச்சுடுவா. இந்த மாதிரி உண்டு பத்து பேர் ஆழ்வார்கள், பத்து பேரும் இவா தான். ஆனால் மதுரகவி ஆழ்வார் என்னென்னா அவர்களை சிரித்திருப்பார்னர். இப்படி கூட ஒன்று உண்டா சொல்கிறாள் வயத்தில், சாப்பாடு நிறைய இருந்தால் ஒரு வார்த்தை, சாப்பாடு இல்லைன்னா ஒரு வார்த்தை, இது என்ன அநியாயம் அப்படின்னு அவளை பார்த்து சிரிக்கிறான் மதுரகவி ஆழ்வார். அவர் வடுகு நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர். ஆண்டானையும் ஆழ்வானையும் இருகரையர்னா ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறா. அடியன் சொல்கிற அர்த்தம் என்னன்னா இருகரையர்னா என்ன அர்த்தம், ரெண்டு கரையும் தொட்டுட்டு போகிறது. ஜலத்தில் நீந்துறவன் ஏதாவது ஒரு கரை பக்கம் நீந்தினா போய் சேர்ந்துடலாம் கரைக்கு. கொஞ்ச நாள் இப்படி நீந்தினான் கண்ணு கெட்டுன வரைக்கும் கரையே தெரியலை. ஓ அப்போ அந்த பக்கம் தான் கிட்டமாக இருக்குமோ, நம்ம தான் தப்பாக நீந்திருமோ, இந்த பக்கம் நீந்தினவன் சரி இந்த பக்கம் நீந்தினா இங்கேயும் கரை தெரியல, திருப்பி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், இதுவும் போக முடியாது அதுவும் போக முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானையும் பத்துறது ஆச்சா பாகவதாலையும் பத்துறது. ஆனால் மதுரகவி ஆழ்வார்னு சொல்லிட்டார் எனக்கு ஒரே கரை தான், யாருன்னா நம்ம ஆழ்வார் அப்படின்னு விட்டார். அதனால் வடுக நம்பி, அதான் வடுக நம்பி சொன்ன மாதிரி வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் முதலே ஆண்டானையும் கூரத்தாழ்வானையுமே அவர் என்ன சொல்லிட்டார், இருகரையும் இவா பகவானையும் பத்துவா உடையவரையும் பத்துவார். நான் அப்படியெல்லாம் கிடையாது, உடையவர் மட்டும்தான் எனக்கு, எம்பெருமானார் மட்டும்தான் வடுக நம்பி. இப்படி குருபக்தோத்தமோத்தமாக குருபக்தி உத்தமோத்தமாக என்று இருக்கும்படி குருபக்தர் உத்தமோத்தமராய் ஸ்ரீமான்களான அதிகாரிகள் ஓரொருவரையிலே அருள் செய்கிறது. மொத்தம் ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்களே தவிர எல்லாரையுமா சொல்கிறான் கிடையவே கிடையாது. உண்டாகில் என்கிற எதி சப்தத்தாலே, எதின்றது சம்ஸ்கிருத சப்தம், எதி சப்தம் இல்லை எதி,
எதினான்னு அர்த்தம், அப்படி இருந்தால் அப்படின்னு அர்த்தம், உண்டாகில் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒருத்தர் தானும் துர்லபம் என்று தோற்றுகிறது. ஓரொருவர் இருக்கான்னு சொல்லலை, ஓரொருவர் உண்டாகில் அப்போ இருக்காளான்றது அதுவே சந்தேகம். இப்படி அலப்பிய லாபமானது கிட்டித்தாகில் அவ்வளவு காண். உள்ளமே ஸ்ரீவச்சன பூஷண பூஷிதமான மனசே, ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஹாரமாக அணிந்து கொண்டிருக்கிற மனசே, அதில் அகாதமான அர்த்தத்தை அறிந்து தது உத்தமான அனுஷ்டானத்தையும் ஆச்சரித்து கொண்டு போரும் அவர்களை ஆதரித்து கொண்டு போருவாய் நீயே அன்றோ. ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு, அதை அனுஷ்டிக்கிறவா யாருன்னு தெரிஞ்சுண்டு, அவளை அனுசரித்து போகிறதும் நெஞ்சே நீ ஒத்தந்தானே, ஆயினால் என் ஒருத்தர்க்குழிய எல்லாருக்கும் இது உண்டாகாதோ, ஏன் எல்லாருக்கும் வராதா இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எல்லாருக்கும் அண்டாததன்றோ அப்படின்னு. தாங்களும் தங்களிலே வைஷ்ணவர்கள் என்று இருக்கில், நாங்கள் கூட வைஷ்ணவா தானே அப்படின்னு சொல்கிறாளாம். எல்லாருக்கும் அதில் கம்பீரமான அர்த்தத்தை ஸ்வயத்ன ரூபத்தால் ரூப ஞானத்தால் அறியவும், தத் பிரதிபாத்தியமான விலக்ஷண அனுஷ்டானத்தை ஸ்வயத்ன ரூபமான சக்தியாலே அனுஷ்டிக்கவும் அசக்கியமாக இருப்பதன் எல்லாரும் வைஷ்ணவான்னு பேர் வச்சுடலாம். ஆனால் தங்களுடைய முயற்சியால் அர்த்தம் தெரிஞ்சுட முடியுமா? தங்களுடைய முயற்சியால் அதை அனுஷ்டிக்க முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. அது அனுஷ்டிக்கவும் அசக்கியம், முடியாத காரியம். அது அண்டாததுன்னா என்ன அர்த்தம்? அடங்காதது, கிட்டையே வராது அப்படின்னு சொல்கிறார். அத்தாலும் அசக்கியமானது என்றபடி ஆர்க்கும் அந்நேர் நிற்கை, அதாவது ஆச்சாரியாபிமானம் உத்தாரகம் என்கிற நிலையிலே நிற்கை அரிதாயிரே இருப்பது. அது என்று அர்த்தத்தில் துரவகாகத்துவமும், அதுன்னு சொல்கிறாராம், அது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, அதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட உயர்ந்தது. அது அறியறதும் கஷ்டம், அனுஷ்டிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். அனுஷ்டானத்தில் அசக்கியத்துவமும் தோன்றியிருக்கிறது அப்படின்னார். உடனே அந்த பிரலோகாச்சாரியர் விழித்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு உண்டான தனியனில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அத்தையே இங்கே எடுத்து காட்டுறார். என்ன? லோகாச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்ஷினோ லோகே தன்னிஷ்டாச்ச சுதுர்லபாகா. இப்படி தான் இந்த இத்தனை சொன்ன அர்த்தம் அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? தத்வார்த்த தர்ஷினா, அதனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்பவர்களும் அரிது, தன் நிஷ்டாச்ச அதை நிஷ்டையில் கொண்டிருப்பவர்கள் அனுஷ்டானத்தில் கொண்டிருப்பவும் துர்லபாகா. ஜெகதாச்சாரியர் ரச்சித்தே, ஜெகதாச்சாரியரான அவர் புலலோகாச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீமத் வச்சனபூஷணே, ஸ்ரீவச்சனபூஷணத்தில் தத்துவஜானம் தன் நிஷ்டாஞ்ச அதனுடைய உள்ளபடியான ஞானம், அதை அந்த ஸ்ரீவச்சனபூஷணத்தில் சொல்லப்பட்ட நிஷ்டை அது அனுஷ்டானமும் கூட தேகிநாத யதீந்திரமே. எம்பெருமானாரே தேவர் தான் அடி எனக்கு கொடுக்கணும், இல்லை யதீந்திரான்றது மணவாள மாமன்களை சொல்கிறதா என்ன தனியில் யார் நீர் தான் அடி எனக்கு வழங்கணும்னு அவள் ஆச்சாரியாலேயே பிரார்த்தித்து இந்த சிவஜன பூஷணத்துடைய அர்த்தம் எனக்கு தெரியணும், அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும் போகாது அதனுடைய அனுஷ்டானமும் எனக்கு ஏற்படணும் என்ன, இந்த ஆச்சாரியர்களையே பிரார்த்தித்துக் கொள்வது தவிர நம்மால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்று இந்த அர்த்தத்தை சொல்லி இதை தலைக்கட்டுகிறார். ஆர் வசனபூடணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொல் நேரில் நொட்டிப்பார், ஓர் ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடுத்தது 56 பாட்டு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்ரீவஜனம் உய்ய வேணும் என்கிற நினைவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ண வேணும், ஸ்ரீவஜன பூஷணத்தை கற்று அதனுக்காம் நிலையில் நீங்கள் நில்லுங்கள் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே என்னும்படி அதிகாரிகள் சங்குச்சித்தராக இருக்கிறபடியே கண்டு, ஒருவர் தான் இருக்கா மற்றவா கிடையாது, அதிகாரிகளெல்லாம் ரொம்ப சங்குச்சித்தர்னா குறைஞ்சி போயிருக்கான்னு சொன்னார். அதை என்ன பண்ணினார்னா, எல்லாரும் சர்வரும் ஸ்ரீவச்சன பூஷண அதிகாரிகளாம்படி திருத்துவோம் என்று பார்த்து, எல்லாரையும் ஸ்ரீவச்சன பூஷண அதிகாரிகளாக ஆகணும்னு திருத்தணும்னு பார்க்குறாராம் இவர். திருவுள்ளம்பத்தி அபிமுகராக இருக்கிறவர்கள், யாரோ ரெண்டு பேர் வந்து தெரியாதனமாக வந்து உட்காந்துட்டான், அபிமுகமாக இருக்கிறவர்னா இவர் முன்னால் வந்து உட்காந்துட்டான், அவளை பார்த்து இதில் அர்த்த நிஷ்டை உடையறாம்படி அவர்களை குறித்து பரோபதேசம் பண்ணுகிறார், நீங்களும் இதை கேளுங்கள் என்று சொல்கிறார். உய்யனென உடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்யகலையாம் வசனபூடனத்தின் ஆழ்பொருளை கத்து அதனுக்காம் நிலையில் நெல்லுமறிந்து. சின்ன வியாக்கியானம் தான் வாசிச்சுள்ள, என்ன சொல்கிறேன்னா, உய்யனென உடையீர் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற
ஆசை உடையீர்னு சொல்கிறார். உஜ்ஜீவிக்கமனுங்கிற மனசை உடையவர்களே, மனமுடையீர் என்கிறபடியே மனசககாரமாக சம்பத்தை உடைய நீங்கள். அதாவது இவாளுக்கெல்லாம் வந்து உட்காண்டிருக்கவளுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயம்னா உய்ய நினைவு உடையீர்னு. உஜ்ஜீவிக்கணுன்ற எண்ணமாவது இருக்கோ இல்லையோ, அதனால தானே வந்து உட்காண்டிருக்கா. அதனால் உங்களுக்கெல்லாம் மனசககாரம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, எந்த அதிகாரத்தை இந்த சம்பத்தின், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சம்பத்து செல்வம் போகணும், இந்த சம்பத்தின் மேலே எந்த அதிகாரத்தை ஆர்ஜித்து கொள்ளப் போகிறீர்கள், எந்த சம்பத்தை செல்வத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள். ஈஸ்வரன் படியை பார்த்தாலும் ஆபிமுக்கியத்துக்கு அவருக்கு எம்பெருமான் கூட என்ன எதிர்பார்க்குறான்னா, அவனை வேண்டான்னு சொல்லாத இருந்தால் போகும், அவ்வளோதான். அபிமுகமாக இருத்தல், அதாவது அவன் வந்தால் இப்படி முகத்தை திருப்பி இழுக்காது இருந்தால் போகும், விமுகராக இல்லாமல் அபிமுகராக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். திருமந்திரத்தினுடைய தாத்பரியமான, அதாவது அனநியச்சதி அந்நேச்சத்தின்னு அர்த்தம், அந்நத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்நத் குசல சம்பிரஷ்னாதே அந்நத் பாதாவனிஜனாதே நச்சேச்சதி தனார்தனஹா என்ன, அந்த ஸ்லோகத்தில் வெறும் ஆபிமுக்கியத்தை தான் எதிர்பார்க்கிறான்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் இங்கே சொல்கிறார் இவர். திருமந்திரத்தினுடைய தாத்பரியமான இப்பிரபந்தம், அதாவது ஸ்ரீவஜன பூஷணம், அதனுடைய அபியாச அனுஷ்டானங்களுக்கும் என்ன வேணும்னா, வெறும் ஸ்ரத்தை தான் வேண்டும். ஆகையால் இவ்வளவு ஆனுகூல்யமுடைய உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். உங்கள் உஜ்ஜீவனத்திலே ஊன்றியிருக்கிற நான் உங்கள் காரியம் பலிக்கும் தனியும் இந்த பரமார்த்தத்தை சொல்லா நின்றேன். உங்களுடைய உஜ்ஜீவனத்தில் எனக்கு அபிப்பிராயம் இருக்குது, அதனால் நீங்கள் உஜ்ஜீவிக்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பேன், கேளுங்க அப்படின்றாரான். என்ன சார், சொல்ல உபக்கிரமித்தால் சொல்லி முடித்தல் செய்யவில்லை, நீங்கள் அதிலே நிலைநிற்கும் தனியும் நான் சொல்லுகை தவிரேன். சொல்ல ஆரம்பிச்சுட்டார், ஆனால் சொல்லி முடிக்கலையேனார். நீ உனக்கு அந்த அனுஷ்டானம் ஏற்படுற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன், நான் முடிக்க மாட்டேன்ற விவரம் முடிக்க மாட்டேன், சொல்லுகை தவிரேன். ஆகில் நீர் சொல்ல புகுகிற ரகசியந்தான் எது என்னில் வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்யகலையாம் வசனபூடனம் என்ற வையகுரு பூர்வாச்சாரியர்களைப் போலே அர்த்தத்தின் சீர்மை பார்த்து ரகசியமாக உபதேசித்து கொண்டு போறுக என்றிருக்கே. முன்னால் இருந்த ஆச்சாரியாலெல்லாம் அர்த்தம் ரொம்ப ஒசந்தது, அதனால் இந்த கண்ணாபினான்னு யாருக்கும் வெளியிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகசியமாக வச்சுட்டுருந்தா. அப்படி அன்றிக்கே பிரலோகாச்சாரியர் என்ன பண்ணினார், தம்முடைய கரைபுடண்ட கிருபையாலே பின்புள்ளாரும் உஜ்ஜீவிக்கும்படி முற்காலத்திலே மொழிபட்டோடும் என்று, பின்புள்ளாரும் உஜ்ஜீவிக்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்ணார், தம்முடைய அனுபவத்திற்கு போக்குவீடாக கிரந்தமாக எழுதி வைத்தார். அதனால் ரகசிய திரயத்தை பற்றி கொஞ்சம் விஸ்தரமான வியாக்கியானத்தை முதல் முதலே அருளி செய்தவர் பிரலோகாச்சாரியர் தான் அப்படின்றது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இன்னும் சில பேர் அவர் பண்ணியிருக்கார் இவர் பண்ணியிருக்கார் அச்செல்லாம் போட்டுடுறா, அதெல்லாம் உண்டா இல்லையான்றதெல்லாம் சந்தேகம். அதனால தான் இப்போ பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானம் பண்ணினார்னு சுவாமி ஏன் ஒத்துக்கலைன்னா, பிரலோகாச்சாரிக்கு முன்னால் பெரியவாச்சான் பள்ளியே பண்ணியிருந்தால் பிரலோகாச்சாரி மறுபடியும் எழுதிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது நாயனார் ஆச்சான் பிள்ளைன்னா அவர் பிள்ளலோகாச்சாருக்கு அப்புறம் எழுதியிருக்கலாம், ஏன்னா இப்போ பெரியவாச்சான் பள்ளியுடைய திருக்குமாரர் அர்த்தத்தினால் ஏதோ சில அந்த மாதிரிலாம் சில வாதங்கள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம பார்ப்போம். என்ன சொல்கிறேன்னா, தம்முடைய அனுபவத்திற்கு போக்கு வீடாக, தாம் அனுபவித்தது அப்படியே அவருக்கே போக்கு வீடுன்னு அர்த்தம், அதை வெளியிட்டால் தான் அவரால் தரித்திருக்க முடியும் என்கிற நிலை ஏற்படுகிறது. அதனால் செய்ய கலையாம் வசனபூடனத்தின் ஆழ்பொருளை அனுகூலர்க்கு சுவார்த்தத்தை பிரகாசம் பண்ணி கொண்டிருப்பதான ஆர்ஜவத்தை உடைய, செய்ய கலைனா செம்மையுடைய கலை, இந்த கலை கலைன்ற சப்தம் எத்தனை இடத்துல வருது பாருங்க உபதேசத்தமால, நல்ல செய்ய கலை செம்மை, செவ்வையினா என்ன அர்த்தம், நேர்மைன்னு அர்த்தம், தன்னுடைய அர்த்தத்தை எல்லாருக்கும் நன்றாக பிரகாசித்து கொண்டிருப்பதான ஆர்ஜவம், இந்த செய்யான்றதுக்கு ஆர்ஜவம்னு அர்த்தம் பண்ணுற, சாஸ்திர ரூபமாக இருக்கிறதான ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய கம்பீரமான அர்த்தத்தை கற்று, கற்றுன்னா என்ன அர்த்தம், வெறும நற்று பண்ணி இல்லை, சொல்கிறார் பாருங்க, சத்சம்பிரதாய நிஷ்டரான சதாச்சாரியர்கள் சந்நிதியிலே அவர்கள் அபியசிக்க அபியசித்து, அதுதான் முக்கியம். ஆச்சாரியன் சதாச்சாரிய நிஷ்டன் ஒருத்தன் இருப்பான், அவனிடத்தில் போய் அவனிடத்தில் சந்த சொல்லி அவனிடத்தில் காலட்சேபம் கேட்டு, அப்படி நானே புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி, எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் போட்டு விட்ருக்கான், யார் யாரோ புஸ்தகம் எழுதி வச்சுருக்கான் அதை பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. இவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, சத்சம்பிரதாய நிஷ்டரான சதாச்சாரியர்கள் சந்நிதியிலே சென்று அவர்கள் அபியசிக்க, அவர்கள் கற்றுக் கொடுக்க, அதை அபியசித்து நன்றாக கற்று தத் பலமாக, கத்த பிற்பாடு அதுக்கு என்ன பண்ணணும், நிற்க நிற, அது கத்தபின் நிற்க, அந்த அபியாசத்துக்கு அபியஸ்தமான அர்த்தத்துக்கு அனுகுணமான நிஷ்டையிலே அதனுடைய கௌரவத்தை அறிந்து நில்லுங்கோள். அந்த அனுஷ்டானத்திலையும் அது கொள்ளணும்,
வெறும் சப்தத்தை கத்தா போறாது, உங்களுக்கு உஜ்ஜீவனம் சித்திக்கும். ஆழ்பொருளை கத்து அதனுக்காம் நிலையில் நிற்கையாவது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற அகாத அர்த்தம், அது ஆழ்பொருள்னு அருள்யம். அதனால் அது ரொம்ப ஆழமான அர்த்தம். அதை சுவாச்சாரியர்கள் சந்நிதியிலே சேவித்து ஆச்சாரியத்தில் கேட்கணும். அப்புறம் அதன் கௌரவத்தை அறிந்து சுவாச்சாரியர்கள் சந்நிதியிலே சேவித்தேன்னா கீழே விழுந்து சேவிக்கிறது சொல்லலை. இந்த ஸ்ரீவஜன பூஷண கிரந்தத்தை காலட்சேபம் கேட்கறதுக்கே சேவித்தல்னு பேர். அதுதான் சொல்கிறார் அவர், அதனுடைய கௌரவத்தை அறிந்து அதுக்கு அனுகுணமான நிஷ்டை. என்னால் அந்த ஆச்சாரியனுடைய அபிமானத்தை தான் எப்படி பெறுவதுன்னு பார்த்து அந்த நிஷ்டையில் நிற்கணும். நிஷ்டராய் கேட்டிருக்கையாயிருக்கும் கேட்டிருப்பார் என்றும் சொல்ல கடவதரே. அதாவது இந்த சப்தம் எடுத்துடன் செம்மையுடைய திருவரங்கர் தாம் படித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார்னு சப்தம் இருக்கு. அந்த இடத்துல விட்டு சித்தர் கேட்டிருப்பார்னா விட்டு சித்தர் கேட்டிருப்பார் காதால் கேட்டிருப்பார் அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. விட்டு சித்தர் கேட்டு அதன்படியே இருப்பார்னு அர்த்தம். கேட்டிருப்பார்னு மொத்தமாக சொல்லிடக்கூடாது, கேட்டு இருப்பார்னு சொல்லியிருக்க அந்த சப்தம். அதே மாதிரி இங்கேயும் கூட இது இன்னார் அருள் செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும்னு பூர்வாச்சாரியுடைய வியாக்கியானங்களில் பல இடங்களில் வருது. இந்த மாதிரி கேட்டு இருக்க கேட்டிருக்கையாயிருக்கும்னு அர்த்தம், அதை கேட்டு அதன்படியே இருக்கைன்னு ஒன்று சொல்லிருக்க. இந்த கேட்டிருக்கைன்றது ஒரு முழு சொல் இல்லை, கேட்டுன்றது தனி சொல்லு, அதன்படி இருக்கை என்பது இன்னொரு சொல்லாக கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த பிரமாணத்தை எடுக்கிறாருங்க. கேட்டிருக்கையாயிருக்கும் என்றும் கேட்டிருப்பர் என்றும் சொல்ல கடவதிரே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ ஸ்ரீவஜன பூஷணத்தை ஆச்சாரியனிடத்தில் கற்று அது கேட்டுன்றதனுடைய அர்த்தம். அப்புறம் அதனுக்காம் நிலையில் நின்றுனாக்கா அது இருக்கை என்கிறதனுடைய அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறார் அவர், இத்தால் ஸ்ரீவஜன பூஷணார்த்த நிஷ்டையே உஜ்ஜீவனம் என்றதாயிற்று. இத்தை தவிர வேறொன்று நமக்கு உஜ்ஜீவனம் இல்லை. ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய நிஷ்டை என்ன உண்டோ அதைத்தான் எல்லாரும் கொள்ள வேணும் என்ன அப்படி சொல்கிறார். ஆஹா, உய்யனென உடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன். வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்ய கலையாம் வசனபூடனத்தின் ஆழ்பொருளை கத்ததனுக்காம் நிலையில் நில்லுமறிந்து ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடுத்தது என்ன பாசுரம், இந்த பாசுரத்தில் 57வது பாசுரத்தில் சொல்கிறார். அதனுடைய இப்போ கல்லாததென்னோ கவர்ந்துன்னு வெத்திரேக்கத்தில் சொல்கிறாராம். இது ஏன் இன்னும் கற்க மாட்டேன்றான், கற்க வேண்டியது தானே, மேலே விழுந்து கற்க வேண்டாமோ இவ்வளோ உயர்ந்த அர்த்தத்தை என்ன அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார். அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் தெரிவிக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூத்தாய மங்களம் ஸ்ரீமத்யை விட்ணுஜித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்தியமங்களம் திருநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணுத்தரே தடே ஸ்ரீ திந்திரணீ மூலதாம்னே சடகோபாய மங்களம் திருமதாரி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரிணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யர்த்தே வெங்கடேஸ்வரஹ யஸ்மிருதமால்யோகேஹி அனந்தார்யாய மங்களம் வேதாந்த வேத்யாமிருதவாரிராசேர் வேதார்த்தசாராமிருத பூரமக்ரியம் ஆதாய வருஷந்தமஹம் பிரபத்யே காருண்யபூர்ணம் கலிவைரிதாசம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹ ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனேந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். நாளைக்கு